வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தோப்புல் மெய்த்தவனுத்தமன் வேங்கடநாதன் வியன்கலகல் மொய்த்தொடுநாவின் முழக்கொடு வாதியர் மூலமர கைத்தவன் என்றுரைத்தேன் கண்டிலேன் என் கடிவினையை. வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் வித்தகன் வேதியன் வேதங்களை கரைத்து குடித்தவர் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல். அப்பேற்பட்டதான அந்த வசதியான சுவாமி தேசிகன் என்பதான எங்களுடைய ஆச்சாரியன் வேதங்களில் கரை கண்டவர். மைத்தவன் உத்தமன் வேங்கடநாதன் வியன்கலைகள் மெய்த்தவம் வெறும் தவம் இல்லை, வெறும் தவத்தினால வந்த எம் தேசிகன் இல்லை, மெய்த்தவம் உண்மையான தவம். நாங்கள் உருகி 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 பிரார்த்தித்துக் கொண்டு எங்களுக்கு ஒரு ஞான குழந்தை வேணும், ஞான ஆச்சாரியன் வேண்டும் என்று பிரார்த்தித்ததனால் வந்த எங்கள் தேசிகன் மெய்த்தவன் உத்தமன் உன்னதமான பல குணங்களை கொண்டு எம்பெருமானுக்கு எப்படி ஹேய குணங்கள் கிடையாதோ அதே ரீதியில கல்யாண குணங்களையே தனக்கு அணிகலனாக கொண்டு சுவாமி தேசிகன் இங்க வேங்கடநாதன் வியன் கலைகள். அப்படி வேங்கடநாதன் என்னும் குருவாய் வியன் கலைகள் வியத்தகு கலைகள் எல்லாம் எல்லா வித்தைகளும் மெய்த்தொடுநாவின் முழக்கொடுவாதியர் மூலமர மொய்த்தொடுநாவின் அந்த நாவினோட உச்சியில நாக்கு நுனியிலங்கிறாள் இல்லையா, அந்த நாக்கு நுனியில இந்த மாதிரி பல்கலைகளும் அப்படி நடனமாடுகின்றதாம். அதனால எம்பெருமான் சுவாமி தேசிகன் என்ன பண்றார், முழக்கொடுவாதியர் மூலமர கைத்தவன். முழக்கொடுவாதியர் வேதாந்த அர்த்தங்களை திரித்து கூறி வேண்டாத அர்த்தங்களை எல்லாம் சாதித்து கொண்டு அப்படி தெரிந்து கொண்டிருப்பவர்களை மூலமர அவர்களோட அடிவேரிலிருந்து அவர்கள் ஞானம் அஞ்ஞானத்தையும் பிடுங்கி எறிந்து அவர்களையும் கை கொள்ளும் ஒரு திறமையுடையவர் எங்கள் தேசிகன். கண்டிலேன் என் கடுவினையை. இத்த தினந்தோறும் தியானம் பண்ணி கொண்டிருந்தால் எங்கள் சுவாமி தேசிகன் எங்கள் ஆச்சாரியன் எப்பேற்பட்டதான் உன்னத புருஷன். ஆச்சாரிய தியானம் தினந்தோறும் செய்து கொண்டிருந்தால் காமிச்சு கொடுக்கிறாராம் என்ன அப்படின்னா, கண்டிலேன் என் கடுவினையை, எனக்கு புண்ணிய பாபங்கிறதே கிடையாது, எந்த அவஸ்தைகளும் கிடையாது, சௌக்கியமா நித்திய பூதியில சீவைகின்ற லோகத்துல எப்படி பரமானந்தமா போக்கியமா சுகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஸ்திதி எங்களுக்கும் உண்டு என்பதாக. அப்படி வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் அந்த எங்கள் சுவாமி தேசிகனை உபாசனை பண்றவாளுக்கு எந்த விதமான பாதகங்களும் வராது என்பதாக சுவாமி இங்க குமாரநாயனாச்சாரோட அருள்வாக்கு. நீலாதுங்கஸ்தனகிருதி சுத்மோத்மோய கிருஷ்ணம் பாராத்தியம் சோம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனும் ய பலாக்கிருத்த புந்தே கோதா தஸ்மை நமோதும் பூவ ஏவாஸ்து பூயக நவயல் புதுவை அண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்புதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியர்ல வல்லுலையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கீசு கீசென்றெங்கும் மானைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பைப்பேன்னே
காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசன் நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைபரத்தை தைரரவம் கேட்டிலையும் நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேல் வரும்பாவாய் கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் பரத்வாஜ பட்சிகள்னு பாரத்வாஜ பட்சிகள்னு சம்ஸ்கிருதத்தை சொல்வாய் தமிழில் வலையன் குருவிகள்னு சொல்வார் இந்த பட்சிகள் வலையன் குருவிகள் என்பதான் இந்த பட்சிகள் கீசு கீசென்றெங்கு மானை சாத்தன் இந்த வலையன் குருவிகள் ஆனைச்சாத்தன் இலக்கிய மொழி அந்த குருவிகளுக்கு இந்த குருவிகள் எங்க இருக்கும் அப்படின்னா இன்றைக்கும் கோபுரவாசல்ல போனோம்னா பழமையான கோபுரங்களா இருக்கணும் புது கோபுரங்கள்லாம் கட்டினா அதுல கல்லு கிடையாது முழுக்க முழுக்க சிமெண்ட் தான் வச்சிருக்கா அதுவும் எங்க பார்த்தாலும் ஒரு வார்னிஷு பெயிண்ட்டு என்பதான செயற்கை வர்ணங்கள் அதனால அந்த குருவிகளால இதிலெல்லாம் வசிக்க முடியாது ஆனா பிராச்சீன கோபுரங்கள் இருக்கு இல்லையா ரங்கேசமாம் பாஹி ரங்கேசமாம் பாஹி என்பதாக அந்த ரங்கப்பிரபுவோட கோபுரத்தை பார்த்தோம்னா நாலு மூணு பக்கம் அப்படி கோபம் இருக்கும் கோபுரம் இருக்கும் வடக்கு வாசல் தெற்கு வாசல் கிழக்கு வாசல் என்பதாக அது மாதிரி திவ்ய தேசங்கள்ல இருக்கிற கோவில்கள் எல்லாம் அந்த கோபுரத்துல எல்லாம் பார்த்தோம்னா மேல ஒரு குருவி பறந்துட்டு இருக்கும் ஒன்னும் இல்லை கூட்டமா பறந்துட்டு இருக்கும் அதுக்கு பேர் வலையன் குருவிகள் பரத்வாஜ பட்சிகள் இந்த குருவிகள் திருஷ்டியில நமக்கு தெரியாது குருவிங்கிற ஒரு சொரூபம் தான் தெரியும் இந்த குருவியை பக்கத்துல பார்க்க முடியாது சிட்டுக்குருவியை பார்க்குறோம் கண்ணில் இந்த மைனா அந்த மாதிரி விதவிதமான பட்சிகள் இந்த பட்சிகள் எல்லாம் என்ன பண்றோம் கண்ணில் பார்க்குறோம் காகம் குயில் இதெல்லாம் கண்ணில் பார்க்குறோம் கிளி புறா என்பதான இந்த பட்சிகள்லாம் கண்ணில் பார்க்குறோம் ஆனால் இந்த வலையன் குருவிகள் இருக்கின்றதே திருஷ்டியில பறவை என்பதான ஸ்திதியில தான் தெரியுமே தவிர அதோட சொரூபம் முழுக்க நமக்கு தெரியாது ஏன்னா அது கீழேயே வராது அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் என்பதான அந்த கோபுரத்திலேயே வசிக்கும் கோபுரத்தை விட்டு காத்தால தான் சேவிக்கலாம் அதை காலங்காத்தால் வந்து திருஷ்டியில பார்க்க முடியும் அந்த குருவிகளை அதிகாலே வேலையில ஆறு பும்மால ஆறு மணிக்கு பொழுது விடியும் சமயம் அஞ்சரைலேருந்து ஆறுக்குள்ள எப்போ பொழுது விடுகிறதோ அந்த பொழுது விடியும் காலத்தில் சூரியன் வெளிப்படுவதற்கு முன் அந்த தன் கிரணங்களை சூடாக அந்த சூரியன் பதிக்கும் முன் அதை பார்க்கலாம் அப்படியே பறந்துட்டு இருக்கும் மேல மேல ஒசர ஒசர பறந்து கீழே வரும் எவ்வளவு தூரம் ஒசரம் போகும்னா அவ்வளவு ஒசரம் போகும் கூட்டம் கூட்டமாக பறக்கும் இந்த பறவைகள் அதே மாதிரி மாலை வேலைகளில் சந்தி பொழுது சாயும் வேலைகளில் இந்த பறவைகளை பார்க்கலாம் மற்றபடி இது எங்க இருக்கு என்ன ஆகாரம் கொள்றது என்ன பண்றதுங்கிறது தெரியாதான் அப்படி இதை உதாரணமா கூறுற அப்படின்னா இதை உதாரணமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அப்படி எம்பெருமான் பகவத் தியானத்தை மட்டுமே கொண்டிருப்பவர்களை இப்படி உதாரணத்தை கூறலாம் என்னன்னா இந்த குருவிகள் காத்தாலையும் சாயங்கால வேலையும் தான் கண்ணப்படும் பகவத்யானம் உள்ளவர்கள்லாம் பொதுவாக பார்த்தோம்னா பிரமாத சேவைக்கு போகிற எப்போ காத்தால போவா சாரசாரையாக போவா கோவிலில் பார்த்தா சாரசாரையாக கோவிலுக்கு காலங்காத்தால போயின்னு இருப்பா அப்புறம் சாயங்காலம் போயின்னு இருப்பா இந்த ரெண்டு வேலையை தான் பார்க்கணும் இந்த பக்த கோடிகள் மத்தியான வேலை எங்க எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியுமோ தெரியாது அதே மாதிரி இந்த குருவிகள் சுரூபம் அதனால இந்த குருவிகளுக்கு ஒத்து அதை சொல்கிறான் அன்னத்தை எப்படி சாமியம் பண்ணாலோ அதே மாதிரி இந்த வலையன் குருவிகளை சொல்கிறாலாம் ஆண்டாள் கீசு கீசென்றெங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டுலையோ பெய்ப்பண்ணேன் அம்மாடி தோழி இந்த குருவிகள்லாம் கீச்சு 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 என்ன நிறைய குருவி கூட்டங்கள்னா எவ்வளவு சத்தம் இருக்கு கீச்சு 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 சத்தம் கேட்டுட்டே இருக்கும் இந்த சத்தம் கேட்டு இருக்கு இந்த சத்தத்துக்கு அப்புறம் நீ தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறாளாம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே இவ்வளவு சத்தம் கேட்டும்
தூங்கின்றிருக்கேனா என்ன பண்றது, உன பேயின்னு சொல்றதா பிசாசுன்னு சொல்றதா அப்படிங்கிறாளாம். காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பெயர்த்து வாசனருங்கோளாச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரவம் கேட்டிலையோ. காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பெயர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர். இந்த ஆய்ச்சியர் என்ன பண்றா அப்படின்னா, காலங்காத்தால பொம்மால பொழுதுல எழுந்துருவா, 3 மணிக்கு எழுந்துருவா, 4 மணிக்கு காரியத்தை ஆரம்பிச்சிருவா. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள எழுந்து பல்வேலைக்கு குளிக்கிறது கிடையாது அவெல்லாம். அதனால அவளை எதில் எந்தெந்த விஷயங்கள் யார் யாரிடம் நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம மனசாந்த என்ன பண்ணும், அவர்களுக்கு காரியமே வேறு தொழிலே வேறு. ஏன்னா அவள் வியாபாரம் பண்ணணும், தெரு தெருவாக சுத்தணும், வேர்வை வரும், எல்லாம் பண்ணும். முதல்ல காலங்காத்தால் இத்தனையும் முடிச்சுட்டு இந்த சம்பாத்தியத்தை விட்டு தான் ஜீவிதம். அதுக்கப்புறம் போய் தீத்தா மாட்டிட்டு அப்புறம்தான் அடுப்பு மூட்டுவேன். நம்ம என்ன பண்ணுறோம், பல் தேக்கத்துக்கு முன்னாடி அடுப்பு போட்டு காஃபி ரெடியாக வச்சுக்கணும், பல் தேய்ச்ச விட்டு சாப்பிடணும். இன்னும் சில பேருக்கு எதுக்கு அவளை கஷ்டப்படுவானே, சாப்பிட்டுட்டு நிதானமாக பல் தேய்ப்பான், என்ன அவசரம் இப்போ? அதுவும் பெட் காஃபி பெட் காஃபின்னு சொல்கிறான், ஒருத்தர் வாங்கி கொடுத்தா ஒருத்தர் சாப்பிட்றது, அது அந்த சாஸில் சாப்பிட்டா என்ன சௌக்கியம் என்ன சௌக்கியம். அவளை பொரிய 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 சாப்பிட்டு உள்ளுக்குள்ள இருக்க அந்த உணவு குழல்னு சொல்கிறா இல்லையா, எம்பெருமான் அவன் சிருஷ்டிக்கு மாயன் மணிவண்ணன், அவனுடைய அந்த சிருஷ்டியோட எல்லை பாருங்க. மூச்சு குழல் ஒன்று போகிறது, உணவு குழல் ஒன்று போகிறது, ரெண்டு குழல். ஆனால் ரெண்டும் ஒன்றாக இருக்கும் ஒரு குழல், அது ஒரே ஒரு பைப்பு தான். அது அந்த ஒரு பைப்பில் ரெண்டு வச்சுன்னு இருக்கான் எம்பெருமான். என்னென்னா சாப்பிடும்போது ஒன்று சுருங்கும், இன்னொன்று சாப்பிட்றதுக்கு வழியாக ஆகாரம் உள்ளே போகும். அடுத்தது சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா இது சுருங்கி இது சுருங்கி போயிடும், அந்த மூச்சு குழல் பெருசாக போகும், மூச்சு உள்ளே போகும் உதரம் வரை. இன்னி வரை நம்ம என்னென்னவோ பண்ணுறோம், ஒரே குழல ரெட்டை ஸ்ட்ரா தான் போடுறோமே தவிர, ரெண்டு பேர் உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு தான் பண்ணுறோமே தவிர, காற்ற உரிய முடியுமோ? முடியாது. மாறப்பு வரும், மூச்சு திரையும், குறையேறும் என்பதாக எம்பெருமானோட திருஷ்டி அப்படி வசத்தியாக வச்சுருக்கான். அது ரொம்ப மென்மையானது. நம்ம என்ன பண்ணுறோம், கையால் தொட முடியாது, அதை பொரிய 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 உரியணும். இல்லை உரிஞ்சால் என்ன ஆகுது, இந்த மூச்சு குழல் அந்த வெம்மையினால் ஊனா போகிறது, புண்ணாக போகிறது. அதுக்கப்புறம் தான் என்ன வருது, நெஞ்சு எரிச்சல். எப்போ சாப்பிட்டாலும் இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி. நம்மளோட ஆச்சார பழக்க வழக்கங்களில் இவைகள்லாம் கிடையாது. அதிகாலையில் சாப்பிட்றது கிடையாது, அதிகாலையில் இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றதும் கிடையாது. ஏன் கிடையாது, அதிகாலை வேலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், வெறும் பச்சை தீத்தத்தை கொடுத்து அதை ஃப்ரெஷ் அவுட் பண்ணணும் உள்ளுக்குள்ள. சிஸ்டத்தை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்கான், காலங்காத்தால் உள்ளே கொடுத்து ஃபில்லப் பண்ணுறதுக்கெலாம் சொல்லலை. அப்போ தான் ஆயுர் ஆரோக்கியத்தோட 80 வயசு வரை நல்லா ஆரோக்கியமாக இருந்தா. அந்த காலத்தில் இந்த காட்ராட் ஆப்ரேஷனை 70 வயசுக்கு தான் பண்ணிட்டு இருந்தான், இப்பெல்லாம் 50-60க்குள்ள கட்டாயம் பண்ணின்றோம். என்ன பண்றது, திருஷ்டி அவ்வளவு. இது காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்த்து வாச நறுங்குழாச்சியர் 4 மணிக்கு எழுந்துட்டு இந்த குழலை நறுமணம் கமழம் அந்த வாசனாதி திரவியங்கள்னால அதெல்லாம் அப்படி தடவி தலவாரி அந்த குழலை நன்னா இழுத்து முடிஞ்சுண்டு, நன்னா தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம், நன்னா இழுத்து முடிஞ்சுண்டு அதுக்கப்புறம் கையாளம்பிட்டு காரியத்தை பண்ணுவான். ஏன் அப்படி பண்ணிக்கிறா அப்படின்னா, ராத்திரி வேலையில் தூங்கிட்டு இருக்கிறதுனால எப்படி இருக்கும், தலையெல்லாம் கலைஞ்சிருக்கும். எழுந்துட்டோம்னா அந்த தலைமயிறு உதிர்ந்து விழும் தயிர்லையோ பால்லையோ. எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், இல்லாட்டி வெளியில் கொண்டு போய் விற்கணும். அப்படிங்கச்சு நல்ல வசதியான பொருளை தான் விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்சியாரிட்டி. நமக்கெல்லாம் என்ன பண்றது அப்படிலாம் கிடையாது, பாதி தலையை பண்ணிட்டு இருப்பா, அப்பதான் டக்க 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 டக்குன்னு தலையில அந்த பக்கம் அடுப்புல குதிச்சுட்டு இருக்கும், இந்த பக்கம் தலையில ஆயிட்டு இருக்கும். அது அந்த ஹீட்லயே இதையும் தலையும் சரி பண்ணிட்டு சரி எல்லாம் பண்ணி முடிச்சா
இப்போ என்ன சாப்பிட்டுட்டே இருப்பான் ஆத்துக்காரன், வா பந்த பாசம் விட்டு போக கூடாதுன்னு. ஏண்டி என்னடி இது இப்படியே பெருசு, இவ்வளோ பெருசு, நீட்டமாக இருப்பான் அவ்வளோ பெருசுக்கு என்பதாக. அதுக்கு தான் வாசல் நறுங்குழல் ஆட்சியர் அப்படி என்ன பண்ணுறா, குழலை கற்றையாக எடுத்து முடிஞ்சுக்கிறான். நமக்கு இப்போ என்ன பண்ணுறது, அப்படி ஹேரை அப்படி பிரித்து பிசாசெல்லாம் நேரம் நம்ம திருஷ்டியில் பார்க்கலையோன்னு, பேயெல்லாம் என்ன திருஷ்டியில் பார்க்கலையோன்னு அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அந்த பேயெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு இருக்கோம். குழலை அப்படி முடிஞ்சு இழுத்து விட்டுண்டா தான் அந்த மயிர்கணுக்கள் ஸ்டிஃபாக இருக்கும், வின் வின் வின்னு தெரிக்கிறதுக்கு இருக்கும். இருந்ததுன்னா அந்த மூளையெல்லாம் வேலை செய்யும் நன்னா, ரத்தம் உள்ளீடாக மேலே ஏறும். அப்போ என்ன பிரிஸ்க்னஸ் கிடைக்கும், பிரைட்னஸ் கிடைக்கும் நமக்கு, ஃபேஸுக்கு, உடம்புக்கு, உள்ளத்துக்கு, மனசுக்கு. ஆனால் என்ன பண்ணுறோம், இப்படி தலைச்சு தலையை விரித்து விட்டதுனால என்ன பண்ணுறது, லேசியாக போயிடுறது. இந்த கேசத்துக்குள்ளே அந்த ரத்தம் என்ன பண்ணும், உள்ளே போய் அதுக்கு சத்தம் ஏத்தணும். எப்படி இந்த நகம் வளர்றதோ அந்த மாதிரி முடி வளர்றது. முடிக்கு எங்கேயா உயிர் இருக்கா, முடியை எடுத்து இப்படி கிழிச்சேன்னா அது வலிக்கிறதா தெரியுறதா, புடுங்கச்சியே தெரியும். ஆணி வேரில் இருக்கும், ஆனால் வெறும் தலைமையில் ஒன்றும் இருக்காது, அது ஜடப்பொருள். அதுக்குள்ளே எம்பெருமான் சத்தம் ஏற்றி அதை வளர்க்குறான். நம்மளால் பண்ண முடியுமா? ஒரு சாதாரண இந்த பஸ்ஸும் நகம், இந்த நகத்தை நம்மளால் வளர்க்க முடியுமா? தானே வளர்றது. இந்த நகத்தை வெட்டி வச்சுட்டு அதை வளர்க்க வைங்க பார்க்கலாம். சயின்ஸு சயின்ஸு சயின்ஸுங்கிறாளே, அதான் எம்பெருமான் மகத்துவம். மத்தினால் ஓசைப்படுத்த தைர ரவம் கேட்டிலையோ, அப்பேற்பட்டதான அந்த ஆய்ச்சியர் என்ன பண்ற, குழலை வாழி வாரி முடிஞ்சுட்டு அப்படி கந்தம் கமழம் குழலி கடைதல் வாயின்னு அப்படி வாசனை அடிக்கிறது. என்றி ஊர் ஃபுல்லும் வாசனை அடிச்சுட்டு இருக்கேன், இத்தனை பேர் தைலம் தடுத்துட்டு இருக்காளே, அந்த வாசனை தெரியலையா உனக்கு, எழுந்துவா அப்படிங்கிறாளாம். இந்த மாதிரி தயிர் கடைசி என்ன பண்ணுறது, அந்த செலுப்புவாலாம் அப்படி மற்ற செருப்ப சிலுப்பச்சே என்னது, காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர். இந்த ஆய்ச்சியர் மற்ற சிலுப்புறா, சிலுப்பச்சே என்ன ஆகுது, காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்த்துன்னு அந்த காலத்தில் தான் நகைகள், இந்த காலத்தில் எல்லாம் வழக்கிஞ்சு போச்சு. இன்னைக்கு எங்கே பார்க்கலாம்னா, பெருந்தேவி தாயாரோட கழுத்தில் பார்க்கலாம், பத்மாவதி தாயாரோட கழுத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரி காசு மாலை அப்படின்பா, நிறைய காசு மாலை, விதவிதமாக காசு இருக்கும், மாங்காய் மாதிரி ஒன்று இருக்கும், வரிசையாக இருக்கும். இந்த மாதிரி விதவிதவிதமான ஆபரணங்கள் அடுக்கடுக்காக இருக்கும், அடுக்கடுக்காக இருக்கும். அந்த அடுக்கடுக்காக இருக்கிறது என்ன பண்ணுறதுனா, இவள் கடையச்சு இப்படியே அசையறா இல்லையா, அசையறதுல உரசி என்ன சத்தம் கேட்குறதான், காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து, அது உறையறதுனால சத்தம் கேட்கறது. இப்ப ஏற்பட்டதான ஒரு சத்தம் கேட்கறதே பொழுது உடிஞ்சுடுத்து பாருடி அப்படிங்கிறாலாம். மத்தினால் ஓசப்படுத்த தைர ரவம் கேட்டிலையோ, அம்மா நானா கடையறாலே சரு 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 சத்தம் கேட்கும், அது மோர் கடையறதுன்னு ஒரு சத்தம், அந்த சத்தம் கேட்டா தெரியும், கடைஞ்சாதான் தெரியும். இப்பெல்லாம் அது கிலோ என்ன விலை, பாட்டில போட்டு பண்ணிட்டு இருந்தா, அப்புறம் அதுவும் வழக்கம் சிப்பு எடுத்து. நீரை காய்ச்சி சாப்பிட வேண்டும், மோரை பெருக்கி சாப்பிட வேண்டும் பழைய காலத்தில் அதை வச்சுட்டு இருந்தா. என்னன்னா இன்னைக்கு சொல்லுவோம் டாக்டர்கிட்ட போனோம்னா, வெந்நீர் சாப்பிடுங்க உடம்புக்கு அதான் நல்லது, நல்லா காய்ச்சி இருக்கணும், நல்லா கொதிக்க 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 காய்ச்சினா தான் அதில் இன்ஃபெக்ஷன் இருக்காது. இன்னைக்கே எங்கள் ஆத்துல சொல்லிட்டா, நாங்கள்லாம் கேட்க மாட்டோம், என் ஆத்துல சொன்னால் கேட்க மாட்டோம், டாக்டர் சொன்னால் சயின்ஸு, ஆமாம் சொன்னால் கேட்கணும், ஆசை தானே. நீரை காய்ச்சி கொடுக்க வேண்டும், மோரை பெருக்கி கொடுக்க சாப்பிட வேண்டும். என்னன்னா தயிர் அப்படியே சாப்பிட்டோம்னா வியாதி தான் வரும், தயிர் அப்படியே சாப்பிட்டோம்னா வியாதி தான் வரும். ஏன் சுவாமி அப்படின்னா, ஒரு சத்து ரெண்டு சத்து இல்லை, ஓராயிரம் சத்து இருக்கு, அது ஒரே விதமாக போகக்கூடாது. இந்த தயிரை கடைஞ்சோம்னா அதுலேருந்து வெண்ணெய் வரும், மோர் வரும், அந்த மோர் உடம்புக்கு குளிர்ச்சி குளிர்ச்சி குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு நிர்பானம் மோர். ஆனா அதோட ஸ்திதி எப்படி இருக்கும், சூடு. அந்த தயிரை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு சூடு கலப்போம், சூடை தான் கலப்போம் தயிர். எம்பெருமான் எப்படி அமைச்சிருக்கான் பாருங்க. நம்மளால இந்த மாதிரி ஒரு வஸ்துவை கண்டுபிடிக்க முடியுமா,
ஒன்றும் குளிர்ச்சியாக ஒரு வஸ்துவை கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி சூட்டை கலப்புறதா ஒரு வஸ்துவை கண்டுபிடிக்க முடியும், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் எம்பெருமான் ஒரு வஸ்துக்குள்ளேயே பல விதமான குணங்களை பொருத்தி விதவிதமான சேஷ்டிதங்களை பண்ணக்கூடியவன் என்பதாக. இந்த தயிரை மோரை பெருக்கி சாப்பிட்டோன்னா மோர் உடம்புக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு ஹிதமாக இருக்கும், நன்னா இருக்கும், ஜெரிக்கும், ஸ்திதியை கொடுக்கும். தயிரை அப்படியே சாப்பிட்டோம்னா வயிறு கட்டின்றும், ஜெரிக்காது, ரேசரை ஜெரிக்காது வயிறு. பகல்ல தான் தயிர் சாப்பிடலாம், ராத்திரி தயிர் சாப்பிடவே கூடாது. இதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய வச்சுருந்தேன். இப்போ எங்கே தயிர் தெரியுது, எல்லாம் ஆரோக்கியா. ஆரோக்கியா பால சாட்டு 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 ஆரோக்கியம் கிலோ என்ன விலைன்னு ஆய் பொறுத்து அவ்வளோதான். ஏன் அதுலேயும் பர்சன்டேஜ் சொல்கிறான், இத்தனை பர்சன்டேஜ், அத்தனை பர்சன்டேஜ், அத்தனை பர்சன்டேஜ், இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. ஒன்று திக்காக இருக்கும், ஒன்று டைலூஷனாக இருக்கும், ஒன்று தண்ணியாகவே இருக்கும். எது நல்ல பால்னு யாருக்கு தெரியும்? தண்ணியாக இருக்கிறது நல்ல பாலா, கொஞ்சம் மீடியமாக இருக்கிறது நல்ல பாலா, திக்காக இருக்கிறது நல்ல பாலா? ஒன்றே ஒன்று சொல்யூஷன், திக்காக இருக்கிற பால் பத்து பேர் வந்தாலும் சாப்பிடலாம், கொஞ்சம் சுமாராக இருக்க பால் டிகாஷனுக்கு வேணுண்டி, திக்காக பால் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு அந்த மீடியமாக இருக்கிற பால், சாதா பால் ரெகுலராக உபயோகப்படுத்துறது எல்லாத்துக்குமே என்பதாக. அதோடு இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி விலையும் நிர்ணயம் பண்ணுறானான். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, ஒரே பால் தான், ஆவின் பால் எருமைப்பால் ரெண்டு தான். தயிருக்குன்னா எருமைப்பாலை தான் உபயோகப்படுத்துவா, சாப்பிட்றதுக்கு பசும்பால் உபயோகப்படுத்துவா. இவன் எப்போ இந்த ஆரோக்கியா மாதிரி கம்பெனிகள்லாம் உள்ள நுழைஞ்சதோ அப்பயே சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு, பசுப்பாலை விட வசதி கிடையாது நம்ம, ஏன்னா நம்ம தான் மாங்காமடைங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா நம்மகிட்ட என்ன சொன்னாலும் எடுபடும், நம்ம ஏற்கனவே ரொம்ப பக்தி ஜாஸ்தியாக இருக்கா பசு மேலே. ஓஹோ பசும்பால் தான் வசதி, ஆமாம் பசும்பால் தான் வசதி. எருமைப்பாலுக்கும் பசும்பாலுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இவன் சொல்லுவான். நம்ம கேட்டுட்டே இருப்போம், நம்ம கேட்போம், இதை வேணா கேட்போம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. பசும்பாலில் தோச்சி சாப்பிட்டா ருச்சி நல்லா இருக்கும், எருமைப்பாலில் ருச்சி கிடையாது சொல்லிகிட்டே இருக்கான் அவன். இத்தனையும் கேட்டோம், இன்றைக்கு எருமைகள் காணும், எருமைகள் காணும், எங்கேயும் எருமையே இல்லை, பசு மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்தது என்ன பண்ண, நாட்டு பசுப்பால் திக்கா இருக்காது, உங்க குடும்பங்களுக்கு உங்களோட இந்த எக்கனாமிக் சொல்யூஷன் கிடைக்காது. ஒரு வார்த்தை சொல்லலாம், எக்கனாமிக் சொல்யூஷன் உங்களுக்கு எக்கனாமிக்கா இருக்காது. ஏன் அப்படின்னா, ஆரோக்கிய பால் அரை லிட்டர்னா ஒரு லிட்டர் ஆக்கலாம், ஒன்றரை லிட்டர் ஆக்கலாம், ஜலத்தை குத்தி 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 காய்ச்சலாம், நல்லா காய்ச்சலாம், நிறைய காய்ச்சலாம். ஆனால் உங்கள் பசுமாட்டு பால் அப்படி காய்ச்ச முடியுமா அப்படின்னா, அச்சுச்சோ வாஸ்தவம் தானே, கரெக்டு தான், நாட்டு பசுவே இல்லைன்னு ஆகி போடுது, நாட்டு பசுவே இல்லைன்னு ஆகி போச்சு. ஆமாண்டி வச்சுருந்தா நாலு நாளைக்கு ஜலம் குத்தி 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 சாப்பிடலாமே, குத்தி குத்தி சாப்பிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தான் போயின்னு இருக்கான். இப்போ ஆரோக்கியம் வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியம் இல்லாத இடத்துக்கு போயின்னு இருக்கோம் நம்ம, அதான் காரணம். காசம் பிறப்பம் கலகலப்ப கை பேர்த்து வாசன் அருங்குழலாச்சியர் அப்படி ஆய்ச்சியெல்லாம் தயிரை கரைஞ்சின்னு இருக்கா. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி அம்மாரி உன் பேயின்னு சொல்லிட்டோம், கோச்சுக்காத, நீ தான் நாயக பெண் பிள்ளாய், எங்களுக்கு விரதத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும், எழுந்து வாடி அப்படிங்கிறால. அப்படி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ தேசமுடையாய் திருவேலோரம்பாவாய். அப்படி ஹரிநாம பஜன் பண்ணி, பஜனம் பண்ணி, தியானம் பண்ணி, எப்போ பார்த்தாலும் கேசவா மாதவா கோவிந்தான்னு சொல்லி 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 தேஜசை உடைய நாயக பெண் பிள்ளாயே எழுந்துவா அப்படிங்கிறாளாம். கீசு கீசின் ரங்கும் மானைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பைப்பெண்ணே, காசம் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து அச்சுதாலி ஆமுதாலின்னு. அந்த காலத்தில் ரெண்டு மூணு தாலைகள்லாம் இருக்கும், என்னென்னா உருண்டை உருண்டையாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது, இப்படி மேலே வட்ட வடிவில் இருக்கும், அச்சுதாலி ஆமைத்தாலி என்பதாக. மாங்காய் காசுமால சொன்னோம், அந்த மாதிரி விதவிதமான ஆபரணங்கள் இதெல்லாம் தரித்தால்தான், இதை தான் தரித்தா அவள் கல்யாணம் ஆன பெண்ணுன்னு நல்லா தெரியும். வெளியில் போகிறச்சு இதெல்லாம் அணிஞ்சின்னு போகிறவா பார்த்தோம்னா கல்யாணம் ஆன பெண் அப்படின்னு சுயக்கட்டுப்பாடு இருந்தது. இப்போ தாலியே ஒரு கொடியில் வந்துடுது, அதுக்கும் ஒரு தங்கம்,
மஞ்சள் கயிறுல கட்டின்றாதான் அதுக்கு பேர் தாலி. எல்லளவு சந்தேகம் இல்லை. அந்த மஞ்சள் கயிறு நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களையும் கொடுக்கக்கூடியது. இந்த மார்பகத்துல மார்பல உரசின்றே இருக்கிறதுனால இன்னைக்கு என்னமோ சொல்றாம என்னது கேன்சர், கேன்சர் ஏன் வருது அந்த இடத்துக்கிட்ட? ஏன் வருது? அந்த மஞ்சள் இருந்ததுன்னா வரவே வராது. மஞ்சள் எல்லாத்துக்கும் மருந்து. அவன் எல்லா மருந்துலையும் மஞ்சளை கரப்பான். ஆனா நீ மஞ்சள் அரைச்சு பூசின்றாத, பாவம் பாவம்மா நம்ம கேட்போம். அது கேட்டு அதெல்லாம் பாஷாண்டி மஞ்சள் அரைச்சு பூசிக்கலையாடின்னு கேட்பேன். அது போமா, அதெல்லாம் மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும், அசிங்கமா எல்லாரும் பார்ப்பான். நீ உன்னை அழகா பார்த்து இப்ப என்ன போறது? உடம்பு நல்லா இருக்க வேண்டாம. அதனால அந்த காலத்துல பெரியவாள்லாம் சொன்னதை கேட்டுட்டு இருந்தோம். ஊரும் நன்னா இருந்தது, உலகம் நன்னா இருந்தது, சமூகம் நன்னா இருந்தது. இன்னைக்கு என்ன சொல்றோம்? சமூகம் ரொம்ப கெட்டு போச்சு, வெளியே போகாத, ஜாக்கிரதையா இரு. அண்ணன் தம்பியே நம்ப முடியல, என்ன நிலைமை எடுத்து பாருங்க. கூட உடன் பிறந்தான், உடன் பிறந்தால் நம்ப முடியலங்கிற ஸ்திதி வந்துருத்து இன்னைக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கூட்டு குடும்பத்தை தகர்த்தெறிந்தோம். நம்மளே தான் நம்ம தள்ள மண்ணவாரி போடணும். என்னென்ன அவனுக்கு ஃப்ளாட்டு விற்கணுங்கிறதுக்கு அவன் சொன்னான், கொஞ்சம் எழியுடன் வசதியான ஒரு இடம் இருப்பதற்கு தேன்நிலவு போல எப்பொழுதும் ஆயுஷ் பரியந்தம் அனுபவிக்கலாம். அப்ப என்ன என்ன அர்த்தம்? ஆயுஷ் பரியந்தம் மாமனார் மாமியார வச்சுக்காத, இதான் அர்த்தம். ஆயுஷ் பரியந்தம் மாமனார் மாமியார வச்சுக்காத. ஏன் அப்படின்னா இவனுக்கு என்ன லாபம்? மாமனார் மாமியார் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாங்கிட்டே ஆகணும், இவா வாழறதுக்கு ஒரு வீடு வாங்கிட்டே ஆகணும். பத்து பேர் சேர்ந்து ஒரு இடத்துல கூட்டமா இருக்காளே, இந்த பத்து பேரும் தனித்தனியா வீடு வாங்கினா ஃப்ளாட் ப்ரொமோஷன் இவனுக்கு ஆயிடும். அத ஒரு ஆக்டர் சொல்லுவான், இல்ல ஆக்டரை சொல்லுவான், ஆன்னு வாயப்பழுதுன்னு பார்ப்போம். அவ பக்கத்துல வந்து நின்னா அவதான் ஆக்ட்ரஸா தெரியாது, பக்கத்துல வந்து நின்னா அவன் தான் ஆக்டரா தெரியாது. அந்த மாதிரி அவெல்லாம் அந்த சாயத்தை பூசிக்கிறதுனால அப்படி அழகா தெரியறா, ரொம்ப அழகா தெரியறா. இந்த சாயத்தை எடுத்தா என்ன ஆகும்? பேய் பெண்ணு இப்படிதான் இருக்கும், சுத்தமா தெரியாது. அதனால அந்தரங்க சுத்தி இருந்து உள்ளம் நன்றா இருந்தால் திருமுக மண்டலம் தானே பலச்சனம். திங்கள் திருமுகத்து தாயார் சொல்லித்தரா, திங்கள் திருமுகத்து. அப்படி நிலா போன்றதான முகம் அமையும், மனசு நன்னா இருந்தா, அப்பா அம்மாவோட கூட இருந்தான், கூட இருக்க சகோதரியோட ஒத்து இருந்தான், எல்லோரோடையும் அனுசரிச்சு இருந்தா அந்த முகத்தை பார்த்தாவே தெரியும் சந்துஷ்டி இருக்கும், நன்னா லட்சணமா இருக்கும். லட்சணங்கிறது அமைப்புனால வருதில்லை, உள்ள ஹிருதயத்தினால அந்த லட்சணம் அமையிறது வெளியே. அது என்ன சொல்லுவோம்னா, பல்லு நீண்டு கூட இருக்கலாம், முதல்ல பார்க்கச்சே பல்லு நீண்ட மாதிரி இப்படி இருக்காரே அப்படின்னு பழகின விட்டு, தெய்வம் அவர், அவரை மாதிரி யாரா உண்டா? மணிக்கணக்கா கூட அவர்கிட்ட பேசிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பழக ஆரம்பிச்சுருத்தோன்னா அப்புறம் அந்த விகாரம் இல்லை நமக்கு தெரியாது. மனசுக்குள்ள இருக்கிற அழகு தான் மனசுல வெளியே தெரியும். அப்படிதான் இருக்கணும், அந்த காலத்துல அப்படிதான் சம்பிரதாயத்தை வளர்த்தான். இப்ப என்ன பண்ணிட்டோம்? எல்லாம் மேக்கப்பு, மேக்கப் போட்டுட்டா தான் தெரியும், மேக்கப் போட்டுனா தான் அடையாளமே தெரியும், பொண்ணா பிள்ளையா மாட்டு பொண்ணாங்கிறது அந்த மேக்கப்ல தான் தெரியும். மேக்கப் எடுத்துட்டானா நீ யாரா அது பொண்ணுமா அப்படிமா, அந்த ஸ்திதி தான் என்பதனால வாசனருங்குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து. இந்த ஆபரணங்கள்லாம் சுவாபதேசத்துல சொல்ற அப்படி உரைநடையில அதுக்கு விளக்கம்லாம் பெரியவாள்லாம் கொடுக்கச்சு. திருவாபரணங்கள்னு சொல்றாளாம். ஏன் அப்படின்னா எம்பெருமான் சாத்திக்கிற ஆபரணங்கள்லாம் திருவாபரணங்கள். அதே மாதிரி எம்பெருமானை பகவத் தியானம் பண்ணிண்டு மனசுல ஹிருதயத்துல பூர்த்தியா வச்சுண்டு அப்படி தியானத்துல இருக்கிறவா போட்டுன்னு இருக்கிற ஆபரணங்களும் திருவாபரணங்களாம் அப்படி உரையாசிரியெல்லாம் சொல்ற. சுவாமி தேசிகனும் மத்தரு மிகுத்ததையர் மொய்த்தவனை வைத்ததது வைத்ததது மத்தினிடமாம் அப்படின்னு அந்த வெண்ணையே ஆபரணமா காமிக்கிறார் சுவாமி தேசிகன். லீலாசுகரும் தன்னுடைய கிருஷ்ண கர்ணாமதம்ங்கிறதுல
எம்பெருமான் கிருஷ்ணனோட பகவத்தியானம் என்ன ஆறுது அப்படின்னா, இந்த இடையர்களோட வாழ்க்கையை காமிக்கிறா, வாழ்க்கையை காமிக்கிச்சு, அப்படியே நம்பெருமாள் நம்முடைய நம்பெருமாள் என்ன பண்றான் அந்த இடத்துல அப்படின்னு பார்க்கிறார். கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் லீலாசுகர் நந்தகோபர், ஹே கிருஷ்ணா தந்தையே அழைத்தீர்களா? ஆமாண்டாப்பா. மணி பொழுது முடிஞ்சிருத்து, மணி 4 மணி ஆயிடுது. அப்ப இந்த மாடுகள்லாம் பால் கறக்கணும், எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வந்து கட்டு. அது இருக்கிற இடம் ஒரு இடம் கொட்டில்ல, அதை எடுத்து இடத்த மாத்தி தனியா கட்டுவ. அந்த மாட்டை கட்டி அதற்கு நீர் காண்பித்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தண்ணீர் காமிப்பார்களாம். அது புண்ணாக்கு என்னென்ன அதுக்கு போடணுமோ, கள்ள புண்ணாக்கு என்பதாக என்னென்ன உணர்வுகள்லாம் அதில் இருக்கோ அதெல்லாம் போட்டு கரைச்சி அந்த நீரை காமிப்பா. நீரை காமிச்சவொடனே அது சாப்பிடும், சாப்பிட்றச்சே பருகச்சேருங்கிறப்ப இல்லை சாப்பிட்டு முடிச்ச விட்டும் நிற்க வச்சு பால் கறப்பாலாம். கிருஷ்ணா மாடெல்லாம் பால் கறக்கணும், இன்னைக்கு லீவ் போட்டுட்டான் பால் கறக்கிறவன், நீ போய் எடுத்து போய் கர அப்படின்னு வசுதேவன் நியமிக்கிற, அப்படியே ஆகட்டும்பா அப்படிங்கிறான். பால் பாத்திரத்தை எடுத்துட்டான், போய் பால் கறக்கிறதுக்கு உட்காந்துட்டான். வாசலை எட்டி பார்க்குறான், ஒரு நிமிஷம் என்னென்ன எழுத்தாத்துல தான் ராதிகா இருக்கா, அவ வெளியே வராளா மூசுன்ட்டாளா, ஏதாவது வாலிப பருவம் என்னைக்குமே. அப்படி இப்போ எட்டி பார்க்கறான் வாசல்ல, அங்க அங்க 100 சத்தம் கேட்கறது என்ன? அம்மா ராதிகா, நான் தீத்தா மாட போயின்னு இருக்கேன், இன்னைக்கு பால்காரன் பால் கறக்கிறதுக்கு வரவன் லீவ் போட்டிருக்கான். எழுத்தாத்துல சொன்ன அதே தான், அங்கெல்லாம் ஒரே தான் வருவா, எழுத்தாத்துக்கு பக்கத்தாத்துக்கு ஒரே பால்காரன் தான் வருவான் ஒரே கறக்கிறதுக்கு. ஏற்கனவே இந்த போர் சொன்னது காலில் வந்துட்டு, அம்மா நீங்க லீவ் போட்டிருக்கானா, நீ ஏந்து மாட்டை கறக்கிறதுக்கு போ அப்படிங்கிற. அவ சொல்றா, எனக்கு அது பழக்கம் இல்லையே அப்படிங்கிறால. அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றான். அம்மா அடி, நீ தயிர் கர, நீ தயிரை கரைஞ்சு மோரெடு வெண்ணையெடு, உங்க அம்மாவை நான் பால் கறக்க சொல்றேன், நான் போயிட்டு வரேன் நீராட அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நீராட கிளம்புற. ரெண்டு பேரும் சகாவாம், நந்தகோபனும் ராதிகாவோட அப்பாவும், அப்படி ரெண்டு பேரும் கைமே தோல் மேல தோல் போட்டு அப்படி தீத்தா மாறுறதுக்காக போயின்னு இருக்கா நண்பர்கள். கிருஷ்ணன் பால்கறக்க உட்காந்துட்டான், ரொம்ப சுவாரஸ்யமா பால் கறந்துட்டு இருக்கான். என்னன்னா எழுத்தாத்துல ராதிகா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டே கறந்துட்டு இருக்கான். பாலை பொழுது விடியறது கறந்துட்டே இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா இந்த ராதிகா என்ன பண்றாலும் தயிர் கடைஞ்சுட்டு இருக்கா, உட்காந்து இடத்த விட்டு உள்ள அப்படியே அவ்வளவு கர்மசத்தையா தயிர் கடைஞ்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் எட்டி பார்த்து எழுத்தாத்துல இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மூச்சுட்டானா, இதான் சில்மிஷம் பண்ணிட்டு இருக்கானா, நம்மள பாக்கறானா, நம்மள தேடுறானா, நம்ம இருக்கோங்கிறது தெரியறதா என்பதாக அப்படி ஓரக்கண்ணால எட்டி எட்டி பார்ப்பா. பார்க்கறான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னா, பொம்மை அப்படி தலையை குஞ்சுடுவான், அந்த பக்கம் வைப்பான், இந்த பக்கம் வைப்பான். ஆனா இவனையே வாட்ச் பண்ணிட்டு போயிட்டு இவன் என்ன பண்றான், பின்னாடி வரானா முன்னாடி போறானா அப்படிங்கிறதாக, அது அந்த காலத்து இயல்பு. அப்படி ஒத்தர ஒத்தரை பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்கா, பொழுது உடிஞ்சு போயிடுது. நந்தகோபர் பானே வந்தாடா, ரொம்ப சந்தோஷம், பால் கறந்தாச்சா, ஓ அப்பா கறந்து விட்டானே, எல்லா பாத்திரத்தையும் கறந்துட்டேன், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், நீ தாண்டா என் பிள்ள. உடனே அவருக்கு சுருக்குங்கிறது, என் பொண்ணு உண்டி கொஸ்தியா, அம்மா நீ ராதிகா தயிரெல்லாம் கடைஞ்சாச்சா, ஓ கடைஞ்சாச்சு, எல்லா பாத்திரத்தையும் ஃபுல்லா ஒப்பிச்சுட்டேன், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், அம்மாடி இந்த பாலெல்லாம் எடுத்து போறதுக்கு விற்கிறதுக்கு மனுஷா வருவா, அவள்கிட்ட அதெல்லாம் கொடுத்துரு, நம்ம ஆத்து வேலைக்காரெல்லாம் வருவா, அவள்கிட்ட கொடுத்துரு, மதுராவில் போய் வித்துட்டு வரணுங்கிறார் ரெண்டு பேருமே. சரி அப்படிங்கிறார். நந்தகோபருக்கு திடீர்னு இந்த சொன்னாலும் முன்னாடி ஒரு பட்சி சொல்றதுன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி பட்சி சொல்றது மாதிரி ஏதோ பொறி தட்டுறது அவருக்கு, என்னது எல்லா பாத்திரத்திலையும் கறந்து வச்சேன்னு சொன்னானே, ரெண்டு பாத்திரம் இங்கே காலியாக இருக்கே அப்படின்னு. ஒருவேளை மாடு தான் குறைஞ்சா, ஏன்னா அந்த காலத்தில் கரெக்டாக இருக்கும், அந்தந்த மாடு கறக்கிறதுக்கும் ஒரு பாத்திரம் அது முழுசாக இருக்கும், அப்படியே நிறைஞ்சிருக்கும், காலியாகவே இருக்காது. இப்போ இன்னும் பால்காரன் வந்து பால் கலெக்ட் பண்ணுறதுக்கு வரவே இல்லையே, ஏன் ரெண்டு பாத்திரம் காலியாக இருக்குது
அப்புறம் மற்ற பாத்திரத்து முடியெல்லாம் திறக்கிறார், எல்லாம் வேக்குவம், ஒன்றும் இல்லை, எல்லாம் எந்த பாத்திரத்துலையும் ஒன்றும் இல்லை. என்னடா கிருஷ்ணா பால் கலந்தேன் நீ அப்படிங்கிறாரா, நான் நன்னா கறந்தேனேப்பா, நன்னா தான் கறந்தேன் அப்படிங்கிறான். சரிப்பா காட்டு, எங்க எந்த மாட்டை கறந்த, எங்க இருந்த நீ, இதோ இந்த மாதிரி தான் காமிக்கிறான். பார்த்தேன் நன்னா கொம்பு ஜாமன் இப்படி பெருசா இருக்கு காலமாடு, நன்னா கர 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 கரம் கறந்துருக்கான். அது என்னன்னா எம்பெருமானோட ஸ்பர்சம் கிடைக்கிறது இல்லையா, அதனால வாயை போத்தின்னு இருந்திருக்கு. ஐயோ பாவம் எவ்வளவு இம்சையை பொறுத்துன்னு இருக்கு பாருங்க. அது எம்பெருமான்ங்கிறதுனால அவனுடைய ஸ்பர்சம் கிடைக்கிறது பசுக்களுக்கு மட்டும்தானே கிடைக்கும், நம்மளுக்கு சாட்டையை தானே அடிப்பான், நம்மளை தடவி கொடுத்து ஓட்ட மாட்டான வண்டியில. அப்பா அடி நம்மளையும் இந்த எம்பெருமான் ஜீ பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை தொடுறானே அப்படின்னு ஒரே சந்தோஷமா அது அப்படியே இருந்திருக்கு, அசங்காம காமிச்சிருக்கு, கொஞ்சம் கூட நகரல. இவனும் நன்னா கலந்துட்டான் அந்த மடியிலேருந்து, எப்படி பால் வரும் அப்படின்னு. அப்பதான் வசுதேவர் இருக்கு, டேய் என் கிருஷ்ணா என்ன ஏமாத்திட்டான், நீ பார்த்துக்கோடா உங்காத்துலன்னு சொல்லிட்டு வத்தி வச்சுட்டு போயிட்டான். உடனே அவன் ஓடி வரான் அங்கேருந்து, ஏண்டி ராதிகா தயிர் கணிஞ்சியா, ஆ தயிர்லாம் கணிஞ்சாச்சு, எல்லா பாத்திரமும் ஃபுல்லா பண்ணி வச்சாச்சு அப்படிங்கிறான். இது என்ன இந்த பானை மட்டும் உடஞ்சிருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கடைஞ்சேன் உடஞ்சி போயிருத்த போல் இருக்கு, வெறும் பானையை கடைஞ்சிட்டே இருந்தா எத்தனை நேரம் கணஞ்சிருந்தா அந்த வெறும்பனை காமிச்சுட்டே இருக்கும், வீரர் விட்டு உடிச்சு உடச்சி பெருத்து மற்ற தயிர்லாம் அப்படியே இருக்கான். அந்த மாதிரி எம்பெருமானையும் எம்பெருமாட்டையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே நாள் சரியா போச்சு. அந்த ரீதியில நாயக பெண் பிள்ளாய் அப்படி வசத்தியான இந்த ராதிகா பாவம் லீலாசுகர் காமிச்சு கொடுக்கிறார். நாயக பெண் பிள்ளாய் நாராயண் மூர்த்தி கேசவனை பாடவும், இந்த தயிர் கடையும் மோசையிலையும் நீ ஏந்துக்கலையடி அம்மா அப்படின்னு கேட்கிறாளாம். கிருஷ்ணனை பஜனம் பண்ணணும், எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறேன். இப்போ எழுந்துக்கல இந்த பொண்ணு, அதுக்காக என்ன பண்றான, அம்மாவாய் பலந்தானை மல்லரை மாட்டிய கேசவனை பாடவும், நீ கேட்டே கிருத்தையோ தேசமுடையாய் திறவேலோரம்பாவாய், கேசவனை பாடவும், கேசிங்கிற அசுரன், இந்த கேசிங்கிற அசுரன் வந்து குதிரமுக அசுரன், அவனோட விருத்தாந்தத்தை சொல்றோம், கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தையோ தேசமுடையன்னு அந்த ஜனஸ்தானத்துல எம்பெருமான் ராகவன் அப்படி 1,100,000 சைன்யத்தை ராட்சச பதர்களை ஒரு அம்புரா துணிலேருந்து ஒரே ஒரு கையினால அப்படி அசாத்தியமான யுத்தம் பண்ணி அழிச்சான. அப்ப என்ன பண்றா சீதை, ஆஹா இவன் அல்லவா என் நாயகன் அப்படின்னு வாரி அணைச்சுண்டாலாம். அதே மாதிரி என்ன ஆகுது இங்க, இப்படி கேசவனை இந்த கேசிங்கிற அசுரனை ஜெயிச்சுட்டான் எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா விழுந்தர்சன் ஓடி வருவாளே அப்படின்னு பாக்குறாளாம். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிருத்தியோ தேசமுடையாய் திறவேலோரம்பாவாய், ஆனா உன் முகத்துல தேஜஸ் சரியிறதே அதுக்கு காரணம் என்ன, எழுந்து வாடிங்கிறாளாம். இல்ல ராத்திரி பரியந்தம் நான் என்ன பண்ணேன்னா அப்படியே கிருஷ்ண தியானத்திலேயே இருந்தேன், உங்களெல்லாம் அழிச்சுன் போனோம் அழிச்சுன் போனோம், நாயக பெண் பிள்ளை இல்லையா உங்களெல்லாம் அழிச்சுன் போனோம் அழிச்சுன் போனோம், தியானத்திலேயே இருந்தேன், அப்படியே கண்ணசந்துட்டேன், பொழுது ஒழிஞ்சுடுத்துரும், எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு நான் காலில் வந்து மன்னிப்பு கேட்கறாங்களாம். இத்தனை பேர்கிட்ட நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், எங்களுக்கு 1,000 காரியம் இருக்கு போடி அப்படிம்பாலும்னோ, அந்த மாதிரி கிடையாதான். தாசிய ஸ்வரூபத்தோட உன் தேஜஸுக்கு காரணம் என்ன சொல்றேன், ராத்திரி ஃபுல்லும் எம்பெருமானையே நினைச்சிட்டு இருந்தேன், அதனால ஒருவேளை இருக்கலாம், அந்த நாமத்தோட மகிமை அப்படிங்கிறாலும், ராம 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 ராமநாமம் இருக்கேன், அந்த ராமநாமாவை ராம 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 ராம் ஜெபித்து தான் வால்மீகி ஒரு பெரிய காப்பியத்தையே ஏற்றினார். அந்த மாதிரி எம்பெருமானோட தியானம் சர்வ ஸ்ரேயசையும் கொடுக்கக்கூடியது, வசத்தியான ஸ்திதியை கொடுக்கக்கூடியது என்பதான ஒரு விருத்தாந்தம். அந்த விருத்தாந்தத்தை சொல்றாளா, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி நேத்திக்கு பார்த்தோம், புல்லறையன் கோ என்பதனால அந்த சுவாதி நட்சத்திரக்காரரான பெரியாழ்வாரை எழுப்பினா தன்னுடத்த சகியாக, முதல்ல தன் அப்பாட்டேந்தான் ஆரம்பிக்கணும் எல்லாருமே, அந்த ரீதியில தன் தந்தையார்டேந்து ஆரம்பிச்சா
நேத்திக்கு. இன்னைக்கு அடுத்த அந்த அபினவ தசாவதாரம், கலியுக தசாவதாரம் என்பதாக இந்த ஆழ்வார்கள் ஆழ்வார்களை கொண்டாடுறார். நாயக பின்பில்லாய் ஆழ்வார்கள் வரிசையில நடு நாயகமா இருக்கிற ஆழ்வார் எழுப்புறாளாம். யார் அப்படின்னு பார்த்தோம்னா, வைகம வைகை வையகமன் பைகை பூதம் பேயாழ்வார் மகிழ்ச்சிகோன் மகிழ்மாறன் கோழியர்கோன் வெட்டு சித்தன் பொங்கோதை தொண்ட அடுப்படிபான் ஆழ்வார் கலியன். அந்த கோழியர்கோன் என்பதனாக கோழியர்கோன் குடை குலசேகரன் என்பதாக அந்த குலசேகர ஆழ்வார நடுநாயகமா இருக்கிறதால அவளை எழுப்புறாளாம். அந்த பேய்ப்பண்ணேன்னு இந்த ஆண்டாள் உபயோகப்படுத்தின பதத்தை ஆழ்வாரம் அங்க உபயோகப்படுத்துறார். பெயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயனே எவர்க்கும் மீது பேசியன் ஆயனே அழங்கா என்று அழைக்கிறேன். பெயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயனே. இந்த உலகத்தெல்லாம் என்ன சொல்றான், என்னை பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் பேய் மாதிரி பித்தா அலைஞ்சின்னு இருக்கான், எம்பெருமான் எம்பெருமான் எம்பெருமான்னு ஜடாதாரியா அப்படி போயிட்டு இருக்காரு. பேய் போல் இருக்குது, பேயா அலைஞ்சின்னு இருக்கு, இப்படி பகவத்யானம் பண்றது, ஆனா சொரூபம் இல்லையே, பேயா போயின்னு இருக்கு, அலங்கோலமா போயின்னு இருக்கு. தரி ஒன்றும் தன்னை ரட்சணெல்லாம் பண்ணிக்கல, தன்னை சுசுருஷெல்லாம் பண்ணிக்கல, தன்னுடைய உருவத்தெல்லாம் சீர் பண்ணிக்கல, ஆனா பேயா போயின்னு இருக்கு. கிருஷ்ண தியானம் மட்டும் இருக்கு. எம்பெருமான் பகவத்யான் நாராயணா கேசவா மாதவா கோவிந்தா இன்னைக்கும் பத்ரிகாசிரமத்துள்ள இந்த ஆயின் அந்த பத்ரி நாராயண போய் சேவிக்க போனோம்னா ஹரித்வார் ரிஷிகேஷ் நாங்கெல்லாம் போனோம்னா பாஷாண்டியா அலைஞ்சின்னு இருப்பேன். நம்ம ஊர் பிச்சைக்கார மாதிரி தான் அவள் இருப்பான், ஆனால் பிச்சைக்காரால் இல்லை, அவெல்லாம் யோகிகள். நீங்கள் 10 பைசா போட்டேன்னா அந்த 10 பைசாவை எடுத்துப்பார், 1 ரூபா போட்டேன்னா 1 ரூபா எடுத்துக்க மாட்டேன். அந்த ஸ்திதி இப்போ வழக்கொழிஞ்சு போட்டதுனால அந்த 1 ரூபா பத்ரியில் போச்சே என்ன பண்ணுவோம் சொல்லுவான், கைடே கைடே சொல்லுவான். என்னென்னா தானம் பண்ணணும், தானம் பண்ணும் சொல்லுவீங்க, இங்கே தானம் பண்ணுங்கோ, யாரும் கையை நீட்டி பைசா வாங்க மாட்டான். நீங்க 100 ரூபா கொடுத்தாலும் 1 லட்சம் ரூபா கொடுத்தாலும் உங்கள்ட்ட இருந்து 10 பைசா உங்கள்ட்ட இருந்து வாங்க மாட்டான் நேரம். அது என்ன பண்ணா பஸ்லேருந்து விட்டு எரிஞ்சிடுமா போற வழியில, அவாவா அங்கங்க உட்காந்துட்டு இருப்பா, போற வழியில பார்த்தா தெரியும் பத்ரியில அதாவது ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு இருக்கும் எல்லா இடத்துலயும். இந்த ஹரித்வார்ல ராம் ஜூலா லக்ஷ்மண ஜூலான்னு இருக்கு, 2 மலை இருக்கு, நடுவுல ஒரு கயத்து பாலம், அந்த பாலத்தை தொங்கும் பாலம், அந்த தொங்கு பாலத்தில் போனோம்னா கல்கத்தா விட்டா தொங்கு பாலம் அங்கே தான் இருக்கு. அந்த தொங்கு பாலத்தில் போனோம்னா அக்கறையில் மலையில் கிருஷ்ணனோட இடம் இருக்கு, பிறந்த இடம் தபஸ் பண்ண இடம்லாம் இருக்குன்னு காமிப்பார். அந்த இடத்துல நிறையா வனங்கள் மரங்கள்லாம் இருக்கும், இப்படியே சுற்றி போய் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரையும் ஒன்று நிஷ்டையில் உட்காந்துருக்கும். ஹரி 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 ஹரின்னு ஒன்று பண்ணோம், ஒன்று கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, ஒன்று கேசவா கேசவா கேசவா, இப்படி விதவிதமான நாமங்களில் தியானம் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். இந்த போகிற வழியில் காசை விட்டெறிஞ்சிட்டு போகிறலே, இந்த காசை ஒரு காசை எடுத்து பொழுக்கி அந்த டீ கடையிலையோ கடையிலையோ என்ன கிடைக்கிறதோ அந்த ஆகாரத்தை சுலபமான ஆகாரம். அவளுக்கு வந்து இந்த ஆச்சார அனுஷ்டானம்லாம் தேவையில்லை, பக்தி யோகம் மட்டுமே தேவை என்பதற்காக ஒரு பன்னு ஒரு டீ அதை வாங்கி சாப்பிடுவோம் போயிட்டே இருப்பான். நம்ம என்ன பண்ணுறோம், திருக்காலம் எங்கே போனாலும் திருக்காலம், அது பத்ரி போனா என்ன, வைகுண்டத்துக்கு போய் பார்க்கல, ஏன்னா அப்போ ஆழ்வார் இருந்தால் தபஸ் இருந்தால் போய் பார்த்துட்டு வந்தேன், இப்போ போய் பார்த்துட்டு வந்தால் தெரியும் அங்கேயும் தான் கடை ஆரம்பிச்சிருப்பான். நம்மளவா இட்லி தோசை எம்பெருமானே உனக்கு சாப்பிடவே தெரியல, வெறும் உட்காந்து என்னடா அனுபவம் பண்ணணும், ஒரு தோசை ஸ்டால் வைக்க வேண்டாமா, இட்லி ஸ்டால் வைக்க வேண்டாமா, என்ன சப்பாத்தி என்ன பூரி என்ன பானிபூரி பேல்பூரி என்னென்னமோ வருது வாயில், எத்தனையோ வருது, கட்லெட்டு இட்லெட்டு என்னென்னமோ சொல்கிறா, விதவிதமான ஆகாரங்கள் இதெல்லாம் இத்தனை நேரம் ஓப்பன் பண்ணியிருப்பான், அதெல்லாம் சந்தேகமே இல்லை. எம்பெருமானே ருசிகன்று உட்காந்துருந்தாலும் உட்காந்துருக்கலாம். அந்த ரீதியில் நமக்கு சாப்பிட்றது மட்டுமே தான் தெரியும். அந்த யோகிகள் யோகிகை தியானகம்யம், அவள் தான் யோகிகள், குளிக்க மாட்டாள், குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவருக்கு. ஏன் அப்படின்னா அந்த பஜனம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதுவே நீராட்டம். மார்கழி திங்கள் மது நிறைந்த நல்லாளால் நீராட போதுவீர், எம்பெருமான் என்னும் குணானுபவத்தில் நீராட போதுவோம் மாறீர் அப்படின்னு ஆண்டாள் அழைக்கிறான். நிஜமா போய் குளத்துல களத்துல தீத்தாமரத்துக்காக கூப்பிடல, அதெல்லாம் விஷயம் இல்லை, அதுக்கு பேர் நீராட்டம் இல்லை,
நீராட்டம் என்றால் உள்ள தூய்மை வேணும், உடல் தூய்மை இல்லை, உள்ள தூய்மை வேணும். அந்த உள்ள தூய்மை அவர்களிடம் இருக்கும் அந்த தபஸ்விகள்கிட்ட. இந்த ஆழ்வார் எல்லாரும் கிண்டல் பண்றா, பேயரே பேயரே அப்படின்னு, பேய் பேயின்னு அப்படி. அந்த ஆழ்வார் சொல்ற, என்னை பார்த்து எல்லாரும் பேயின்னு சொல்லிட்டு இருக்க, யானும் ஓர் பேயனே, நான் பேயன், நான் ஒரு பேய் தான் எல்லும் சந்தேகம் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாம் என்னமா எங்களை மாதிரி மாறணும் நாங்கள் அப்படியே ஆசைப்பட்டு இருக்கோம். எம்பெருமான் பஜனத்துக்கு வரணும், எம்பெருமான் தியானத்துக்கு வரணும், எம்பெருமானை எப்பொழுதும் கை கொள்ள வேண்டும் என்பதாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வேணால் எங்களை மாறி ஆகலாம், ஒருவேளை நாங்கள் ஒருவேளையும் உங்களை மாறி ஆக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இதுவே தொழில், இதுவே மூச்சு, இதுவே பிராணன். எங்களுக்கு எம்பெருமான் தியானமே பிராணன், அதனால எங்களுக்கு எல்லாம் மற்றதெல்லாம் திருணம் என்பதாக. யோகி தியான கம்யம், இன்னைக்கு ஆச்சாரியெல்லாம் போன லக்ஸு விவான்னு என்னமோ விதமா இருக்க, ஹமாம் அதெல்லாம் போட்டு குளிக்க மாட்டான். அந்த காலத்து அந்த அரிசி மாவு, குழம்மாவு, கல்ல மாவு, இந்த மாதிரி மாவெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறது தான் வழக்கம். பிராச்சீன வழக்கமே அப்படிதான் வழக்கம். குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைக்கு கல்ல மாவு தான் போட்டு தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லி விடுவா பெரியவாள்லாம். அது ஒரு காலம் இப்பெல்லாம் வழக்கம் கொஞ்சம் போயிருத்துன்னு நினைக்கேன். ஏன்னா ஜான்சன் வந்துருத்தோம் இல்லையா, என்னைக்கு ஜான்சன் வந்ததோ எல்லாம் ஜாதான் எல்லாம் போயிடுது, நம்மளோட வழக்கம்லாம் போயிடுது. இன்னைக்கு ஜான்சன் பேன் பண்ணியிருக்கான் அமெரிக்காவில், இன்னைக்கு தான். என்ன 10 வருஷம் முன்னாடி பேன் பண்ணாங்கிறது இப்போதான் இவனுக்கே தெரிஞ்சிருக்கு. 10 வருஷம் முன்னாடி ஜான்சனை பேன் பண்ணிட்டான் அமெரிக்காங்கிறது இப்போதான் அவேர்னஸ் இவனுக்கு வந்திருக்கு. இவன் குழந்தைக்கு ஜான்சனை கொடுத்துட்டுருக்கான், என்ன பண்ணுறது, இது வேற கிஃப்டாக கொண்டு போய் கொடுப்பான். அந்த எண்ணெயில் என்னென்ன கலந்துருக்கும், ஐயோ அந்த திறமையான என்ன ஆகுமோ, பிஞ்சு குழந்தைகள். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்தில் தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும், கடையில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் இல்லை, எல் அந்த செக்குல ஆட்டுறா இல்லையா அந்த எண்ணெய் வாங்கணும். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. சிக்கு வாசனை அடிக்கும், நல்ல எண்ணெய் சிக்கு வாசனை அடிக்கும், கெட்ட எண்ணெயாக இருந்தால் வாசனையே அடிக்காது. தலையாக கண்ணணும் கவலையப்படுவாங்க, வீணாகவே ஆகாது. எத்தனை வருஷம் வேணால் வச்சுக்கலாம், எத்தனை மாதம் வேணால் வச்சுக்கலாம், அதுலேருந்து எதாவது இருந்தால் தானே, அதில் அதில் எதாவது எசன்ஸ் இருந்தால் தானே அதுலேருந்து வாசனை வருதுக்கு. குரூட் ஆயில்ங்கிற இன்றைக்கி உட்காந்துட்டு வேறு வழி என்ன பண்ணுறது, சப்போலா வாங்கி சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம் சூரியகாந்தி எண்ணெய், அதுக்கு உட்காந்து பர்சன்டேஜ் போடுறோம், உலகத்தில் இவ்வளோ தான் பர்சன்டேஜ் அது விளையிறது, நம்ம இவ்வளோ லிட்டர் எண்ணெய் அதில் உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். ஒன்றுக்கு 1000 மடங்கு உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். எப்படி வரும், ஒரு பூலேருந்து இவ்வளவு தான் வரும், அந்த ஒரு பூலேருந்து வர 1000 மடங்கு எண்ணெயை நம்ம உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். அந்த பூ எப்படி கொடுக்கும், 1 மடங்கு கொடுக்குறப்போ 1000 மடங்கு உபயோகப்படுத்துகிறானா, அப்போ அது என்ன, எல்லாம் எசன்ஸை ஏற்றுறான் அவ்வளோதான், என்ன பண்ணுறது. அந்த மாதிரி யானுமோர் பேயனே, என் உடம்பை பார்த்து நீங்கள் என்ன வேணால் பேயின்னு சொல்லிக்கோங்க, நான் தியானத்திலேயே இருந்துன்னு எம்பெருமான் தியானத்தில் இருக்கேன். நாங்கள் மாறினாலும், நீங்கள் மாறினாலும் மாறுவீர்கள், நாங்கள் ஒரு காலம் உங்களை போல் மாற மாட்டோம் அப்படிங்கிறாராம். அந்த மாதிரி ஏன்னா எம்பெருமான்கிட்ட வந்து அற்ப பலன்களை இந்த தபஸ்விக்கெல்லாம் கேட்க மாட்டார், அதனால இவாளுக்கு வந்து அவஸ்தை என்ன தெரியாது. ஆலவந்தர் என்ன பண்ணா, தன்னுடைய கடைசி காலத்தில், அது என்ன கடைசி காலம்னா ஒரு 25-30 வயசு தான், ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளோதான் திருநஷ்டம் எழுந்தார். இன்னைக்கு ஆச்சாரியனாக இருக்கார், அவ்வளோ ஞானம், அவ்வளோ ஞானம், அவ்வளோ ஞானம் ஆச்சாரியன். அவருக்கும் ஒரு கேன்சர் வந்தது, கேன்சர்னால அவஸ்தப்பட்டு இருந்தார். அவள் சொல்ற அந்த பெருகுலவைங்கிறது கேன்சர் தான் இந்த காலத்து. பகவத் ஆராதனம் பண்ணுவார், நன்னா பண்ணுவார், பிராட்டிகிட்ட போய் பேசுவார், எம்பெருமான்கிட்ட போய் பேசுவார், காத்தால பிரதர்ஷனம்லாம் பண்ணி, வீதி பிரதர்ஷனம்லாம் பண்ணிட்டு ஆத்துக்கு வந்து விழுந்தானா தோஞ்சு விழுந்துருவார். சுவாமி ஆகாரம் ஆகணும் அப்படின்னா சிரமப்பட்டு ஆகாரம் ஆகும், திருப்பி பாராயணம்னா நன்னா உட்காந்து நன்னா பாராயணம் வாசிப்பார். பாராயணம் முடிஞ்சது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே தொங்கி போயிடுவார். அந்த மாதிரி அவளுக்கு அனுபவம் எப்படி அப்படின்னா, இந்த வியாதி மற்ற சமயத்துல தான் இருக்கும், எம்பெருமானை அனுபவிப்பதற்கு நம்மளாம் என்ன பண்ணுவோம், எம்பெருமானை அனுபவிக்கிற சமயத்துல தான் நமக்கு வியாதி இருக்கும், மற்ற சமயத்துல இருக்கவே இருக்காது. உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்போம், ஜுரம்
மாவாரமா ஜுரம், டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்போம். அது கால் மேல கால் போட்டுண்டு, கையெலம்பம் காலெலம்பம் இந்த டிஃபன்ஸ் ஆட்டுண்டு, எவ்வளோ தூரம் இன்ஃபெக்ஷன் ஆகுமோ அவ்வளோ தூரம் இன்ஃபெக்ஷன் பண்ணிட்டு, எவ்வளோ தூரம் வியாதியை வளர்த்துக்குமோ வளர்த்துண்டு. இந்த காலத்தில் உட்காந்து சாப்பிடணும், கீழே உட்காந்து சாப்பிட்டா தான் அது என்ன பண்ணும், அப்படி உதரத்துக்கு மேலே ஜெரிக்கிறதுக்கு உண்டான சக்தியை கொடுத்து உள்ளுக்குலேருந்து இந்த ஹார்ட்டுங்கிறது பம்பிங் ஸ்டேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கான். அன்றைக்கே சொல்லிட்டாவன் இந்த ரத்தம் இந்த இதயத்திலேருந்து தான் போகிறது அப்படின்னு. இன்னொன்று சொன்னான், ஹிருதயத்தில் ஆத்மா ஒன்று இருக்குது அப்படின்னு. ஆத்மாவா? ஆத்மாலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ உனக்கு எங்கேருந்து புத்தி வருது? மூளையிலேருந்து புத்தி வருது. அப்போ மூளைக்குள்ள வித்தியாசம் இருக்கா? கிடையவே கிடையாது. ஐன்ஸ்டைன் மூளையும் ஒன்று தான், ஏ மூளையும் ஒன்று தான். அப்போ என்னடா அவன் அப்படிலாம் கண்டுபிடிச்சான், நீ என்ன இப்படி இருக்க? ஏதோ ஒர்க் பண்ணல எனக்கு தெரியாது, எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறதோ அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறது உண்டு. சரி, இதில் புத்தின்னு சொன்னியே, புத்தி வாசவம், அந்த புத்தியை தூண்டுவது எது? அடுத்த கேள்வி, புத்தியை தூண்டுவது எது அப்படின்னா என்ன எனக்கு தெரியலையே. ஏன்டா நீ இப்போ சுயமாக சிந்திக்கிறியே, நீ மனுஷன், எனக்கு என்னுடைய உறவு, அவன் வந்து அப்பா, இவன் மாதா, அவெல்லாம் வேறு உறவு, எப்படி சாப்பிட வேண்டும் என்பதான ஒரு சாதாரண அறிவை வச்சுன்னு இருக்கியே, இந்த அறிவு எங்கேருந்து வருது? மூளை சொல்றது. மூளையில எத்தனை செல் இருக்கு? மல்டிபிள், லட்சக்கணக்கான செல் இருக்கு மூளையில. அப்ப எந்த செல் சொல்றது? அதெல்லாம் இப்படி எல்லாம் டீப்பா கேட்டா எனக்கு தெரியாது. மூளை ஒர்க் பண்றது அவன் பேசுறான். மூளை என்னது? ஒரு அச்சேதனம், சேதனம், அந்த வஸ்து ஒர்க் பண்ணுறது அவ்வளவுதான். மெமரியை வச்சுக்கிறது, இந்தென்ன வஸ்துனா இந்தந்த மெமரின்னு காமிச்சு கொடுக்கறது அவ்வளவுதான். அப்போ அந்த ஆத்மா எங்கே இருக்கு? ஹிருதயத்தில். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது வெறும் பம்பிங் ஸ்டேஷன் தான் அப்படிங்கிற. ஆனால் ஹிருதயத்தை தான் யோகிகள் தியானகம்யன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கார். இங்கே தான் அந்த இதயம் இருக்கு. ரஷ்யாவில் என்ன பண்ணால், கரெக்டாக இதை மட்டும் பிரித்து ஒரு டப்பாவில் மெயின்டைன் கீப் அப் பண்ணானா, மற்ற இருக்கிற பாடியெல்லாம் எடுத்துட்டான், யாரோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தானம் கொடுத்துட்டா, கோமாவில் இருக்கிற ஸ்திதி கொடுத்துட்டா, மற்ற எல்லா பார்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டான், ஹார்ட்டை மட்டும் வச்சுட்டுருக்கான். அது அது லைவில் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு லைவில் உண்டானதுக்கு அந்த பிளட்டு அதெல்லாம் இவனுக்கு தான் தெரியுமே, அதனால் அதுக்கு ஒரு சர்க்கியூட்லாம் போட்டு டியூப் எல்லாம் போட்டு அதை ஒர்க் பண்ண வச்சுட்டான். அது பம்பிங் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு நாள் நின்னது, நேராக ஒரு விரிசல் விட்டதான் கண்ணாடியில், ஆவி வெளியே போகிறது. அன்னைக்கு தான் பார்த்துருக்கான் உட்காந்துட்டு, ஆ உள்ளே இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது. அவன் விதவிதமாக எல்லா பார்ட்டையும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான். மற்ற பார்ட்டெல்லாம் நிற்கலை. முட்டியில் சின்ன அறிவு உண்டு, அறிவு அப்படிங்கிறான். ஆனால் அதுவும் ஒர்க் பண்ணலை. விதவிதமாக எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது. இந்த ரஷ்யாவில் இருக்கவனுக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி உண்டு. அந்த ஹிந்து விசத்தில் என்னமோ சொல்கிறாளே, இதெல்லாம் நிஜமா? பேய் இருக்கா, பிசாசு இருக்கா பார்க்கறதுக்காக, சயின்ஸுக்காக அந்த காலத்தில் தியானம் பண்ணுவா, அவெல்லாம் தானம் கொடுப்பா. என் உடம்பு எடுத்துக்கோ, எப்படி இருந்தாலும் சாக போகிறேன், என் உடம்பு எடுத்துக்கோ. அந்த மாதிரி சீரியஸ் கண்டிஷன் இருக்கவன் உள்ளே போட்டு பூட்டி வச்சு, கண்ணாடி ரூமில் பூட்டி வச்சு, அதை ஒத்து வாட்ச் பண்ணிட்டே இருந்து அதுலேருந்து வெளியே வருது அந்த ஆவிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ அந்த ஜீவன் உள்ளே இருக்கு. அந்த ஜீவன் எங்கே? அந்த ஜீவன் எங்கே இருக்குது? கையிலையா, கால்லையா, மூக்குலையா, கண்ணிலையா? சொல்ல தெரியுமா? சயின்டிஸ்ட்டுக்கு சொல்ல தெரியாது. தலை உடஞ்சதுன்னா, ரத்தம் வெளியே போச்சுன்னா நின்று போயிடும், அவ்வளோதான் சொல்ல தெரியும். ஹார்ட் ஒர்க் பண்ணலையா நின்று போயிடும், பீப் சவுண்டு நின்று தான் போயிடுதுன்னு சொல்ல தெரியும். ஆனால் அது எங்கே இருக்கு? அந்த ஜீவன் எங்கே இருக்கு? அந்த லைவ் அது எங்கே போச்சு அப்படிங்கிறதுனால. அந்த மாதிரி யானும் ஓர் பேயனே, நீங்கள் என்ன என்ன வச்சாலும் சரி, ஆனால் நீங்கள்லாம் என்ன மாதிரி மாறுறதுக்கு ஒரு உபாயம் உண்டு. உங்களை மாதிரி நாங்கள் ஒரு காலம் இந்த பிரகிருதி விசேஷ மண்டலத்தை வசதியாக நினச்சின்னு மாற மாட்டோம் அப்படிங்கிறாராம். அற்ப பலன்களை எம்பெருமானத்தில் நாங்கள்லாம் கேட்க மாட்டோம் உங்களை மாதிரி. ஆனால் வசதியான இந்த பலனை கேட்கறதுனால பித்தேரி 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 பிசாசுவா பேயா மாறிட்டாலாம், யானுமோ ஒரு பேயனே. அதனால எம்பெருமான் பகவத் தியானம் இருக்கிறதுனால தேஜஸ் இருக்கு. சொல்ல இல்லையா, அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவன் மூஞ்சி கொஞ்சம் தெளிவாக இருக்குது, என்னமோ தெரியல, அவன் பிச்சைக்காரன் இல்லைன்னு தெரியுது இதுலேருந்து. அதான்
தேசு உடையாய் பிறப்பால் சத்திரியனாக பிறந்தாலும் குலசேகர் ஆழ்வார் அப்படி தேஜஸ்னால பிரம்ம தேஜஸ் அரைஞ்சு பிராமண தேஜஸ் அரைஞ்சு பகவத் தியானமே கை கொண்டதுனால அப்படி வசத்தியா இருந்தாராம். அதனால இங்க தேசமுடையாய் அப்படிங்கிறதுனால சேஷத்துவத்தை சொல்ற மன்மனா பவ மத்பக்தோ மஜ்ஜியமாம் நமஸ்குரு மாமேவை வைஷ்ய யுக்த வைவம் ஆத்மானம் மத்பராயண மன்மனா பவ மத்பக்தோ. எம்பெருமான் கிருஷ்ணன் சொல்றான் கீதையில மன்மனா பவ மத்பக்தோ, அப்பா மனசை எங்கேயும் திருப்பாத, மனசை எங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மஜ்ஜியமாம் நமஸ்குரு, என் ஒருவனையே தியானம் பண்ணு, என் ஒருவனையே தியானம் பண்ணு, உனக்கு சகல க்ஷேமங்களையும் கொடுக்கிறேன், என்ன கொடுக்கிறேன் உனக்கு அப்படின்னா இகலோக ஐஸ்வர்யங்கள் மட்டுமல்ல பரலோகத்தில் இருக்க அந்த பெரிய ஐஸ்வர்யமான பரமபதம் என்பதாக அந்த பெரிய ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறாளாம். தேசமுடையாய் அந்த சேஷத்துவம் என்னையே என் திருவடியே மாம்யேகம் சரணம் ரஜ, என் ஒருவனையே சரணடை அப்படிங்கிறான். திருப்பி திருப்பி ஸ்பெசிஃபிக்காக அண்டர்லைன் பண்ணுறான், என் ஒருவனையே மாம் ஏகம், மாம்னாலும் ஒன்று தான் ஏக்கம்னாலும் ஒன்று தான், என் ஒருவனையே, வேற யாரும் டைவர்ஷன் பண்ணாத வேற யாரும் தெய்வங்கள் இல்லை. அப்படி அந்த சேஷத்துவம் இருந்ததுன்னா எம்பெருமான் நமக்கு வசத்தியான பரமபதத்தை தரான். அதுக்காக உடனே செத்து பட மாட்டோம், இகலோகத்தில் இருக்க இத்தனையும் அனுபவிச்சுட்டு தான் போவோம், அதில் எல்லா சந்தேகமும் இல்லை. அந்த பரநியாசம் பண்ணிட்டோன்னு ஆச்சாரியின் திருவடியை உத்தேசித்து பரநியாசம் என்பதாக நம்மளுடைய பரத்தை நியாசம் செய்து எம்பெருமான் திருவடிகளை சமர்ப்பித்தோமானால் இப்ப பண்றோமே ஹாஸ்பிட்டல்ல போய் 15 நாள் படுத்துக்கிறோம்னா 7 நாளில் திரும்பி வந்துடும், தடிக்கு விழுந்து உயிர் போக போறது அப்படின்னா தடிக்கு விழுவோம், மண்டையில அடிபடுறதோட நிறுத்திக்கும், வேற ஒன்றும் கொடுக்காது. இன்னைக்கோ நாளைக்கோ சீரியஸ் கண்டிஷன் இருக்கா, ஐசியூல வச்சிருக்கா அப்படின்பா, அதுக்காக எம்ப ஆச்சாரியன் பிரார்த்திக்கணும் அப்படின்பாலாம். பிராயச்சித்த பிரவர்த்தி ஆச்சாரியன் பிரார்த்திச்சுனா பரவாயில்ல, அவஸ்தப்படுறா பார்க்கறது கஷ்டமா இருக்கு, ஜீவன் போகவும் மாட்டேங்கிறது, சொதாவா திரும்பி வரவும் மாட்டேங்கிறது, சொஸ்தமாக மாட்டேங்கிறது டாக்டர் சொல்லிடுவான். கண்டிஷன் அப்படியே இருக்கு, ஸ்டேபிளா இருக்கு, எப்போ போனாலும் போகலாம், போகாமையும் இருக்கலாம், நினைவு வந்துட்டு வந்துட்டு போயின்னு இருக்கும், பிராண அவஸ்தை பட்டுன்னு இருக்கு அந்த ஜீவன். எத்தனை டியூப் வச்சுட்டு பண்றான், நம்மளாம் நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம அப்பா அம்மாவை காப்பாத்துறோம்னு, யாரும் காப்பாத்தல, இருக்கிற அவஸ்தையே ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கோம், என்ன ரண அவஸ்தையோ அவரை யாரும் காப்பாற்ற முடியும், அந்த அவஸ்தையை யார் பட முடியும், நம்ம காப்பாத்துறோம் நினைச்சுட்டு அத்தனை டியூப் உள்ள நினைச்சுன்னு இருக்கோம், பிடிச்சு இழுத்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்றான், பிராயசித்த பிரவர்த்தி பண்ணணும் ஆச்சாரியன் பிரார்த்திக்கிறா, இப்ப ஆச்சாரியம் பிரார்த்திக்கிறா இப்ப எம்பெருமான்ட்ட பிரார்த்திச்சுட்டா என்ன ஆறுது, இது நிதர்சனமா நடந்தது பரவாகட்ட சுவாமிகிட்ட தார்க்கிகால்னு தர்க்கம் வாசவாலாம் இருக்கா, நம்மள மாதிரி விதண்டாவாதம் பேசுறவா இல்ல, தார்க்கிகால்ங்கிறது வேணுட்டே குதர்க்கமாகவும் பேசுவாவெல்லாம், நல்ல ஞானத்தை உடையவர் தர்க்கம் வாசவாலாம் அப்படி பண்ண மாட்டா, ரொம்ப அடங்கி இருப்பா, ஆனா அந்த அரகர் எல்லாம் வேக்காடெல்லாம் குதிக்கும். அந்த மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ சிரமப்பட்டு உபாசனை பண்ணி எம்பெருமானை அடைய வேண்டும், இன்னைக்கு வேணா பரநியாசம் ஒன்று பண்ணி வச்சுட்டா மோட்சங்கிறாளே, அதெல்லாம் சுத்த வேஸ்ட், எப்படி பிராரத்த கர்மாவை அனுபவிக்காம எப்படி போக முடியும், சாஸ்திரம் சொல்றச்சே, எம்பெருமான் சொல்றான் மாமேகம் சரணம் ரஜேன்னு சொல்றானே அப்படின்னா அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான், ஏமாத்துவான் அப்படின்னு சொல்லுவாளாம். சில பெரியவாள்லாம் இருக்கா அந்த மாதிரிலாம், அவளோட உபதேசம்லாம் நம்ம கேட்கக்கூடாது, அவள்கிட்ட நின்று கேட்டுன்னு இருக்கக்கூடாது, அவள் வாசவாலே இருப்பா, பெரிய தார்க்கிகளா வாசவா இருப்பா, ஆனா அவளால கதைக்கு உதவாது. எப்படின்னா பெரிய பெரிய ஃபைனான்ஸ்ல பெரிய பெரிய டைரக்டர் போஸ்ட்ல பெரிய ஆபீசரா இருந்துருப்பான், சுவாமி உமக்கு எத்தனை வீடு இருக்கு, எத்தனை ஆ இருக்கு, சொந்தமா எவ்வளோ ஆ இருக்கு, அதெல்லாம் இதுக்கு வட்டிக்கு வட்டி கால்குலேஷன் போட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு, சொந்தமாக ஆமே வச்சுக்க கூடாது, அப்படியே வாங்கலான்னு போவான், ஆம்டே ஆம்டே ஆளோட இம்சத்தாங்காமல் போவான், போனால் என்ன ஆறுது அப்படின்னு போவான்,
இது எப்ப கட்டினது? ஓ 1960ல. எங்க எடுக்கிறது? தேப்பரமா சன்னிதி வாசம். ஓஹோ அப்படியா, சரி. எவ்வளவு விலை? 6 கோடி. என்னது 6 கோடியா? 1960ஆ? எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தாலே இன்னைக்கு பூஜ்யம் வேல்யூ தானே. நீ கட்டின வேல்யூ இல்லையே கால்குலேஷன் பிரகாரம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் தருது? பாரு, பொழுது விடுஞ்சு பொழுது போனா எம்பெருமான் நம்பெருமான் அப்படி ஜம் 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 தேஜஸ்வி பூயாசமா ஏழின் இருக்கானே, 60 கோடி ரூபாய் கையில வச்சுருக்கிய, 6 லட்சம் ரூபாய் கொடுக்க யோஜனை பண்றியே அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம், மகா வேஸ்ட். நீ பிறந்ததே வேஸ்ட் தானே இந்த உலகத்துல. உனக்கு எதாவது அனுபவிக்க தெரியுமா? தெரியலையே, கணக்கு மட்டும் போட்டு பார்த்துட்டு இருப்பா. ஆனா என்னன்னா அவளுக்கு சொந்தமா வீடு இருக்காது, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான் இந்த சம்சார பந்தத்துல. ஆனா வாம்டியா, நமக்குன்னு ஒரு சின்னதா ஆரம்பா இப்படி ஒவ்வொரு இடத்தமா கொடுத்தன மாத்தின்னு இருக்கலாமா? ரொம்ப சிரமமா இருக்கு. பயத்த கட்டி வாய கட்டி அப்படி ஒரு ஆ வாங்கின்னு இல்லாமே சௌக்கியமா இருக்குமே, நிம்மதியா இருக்கலாமனு ஒரே இடமா அப்படின்பா. சிரமப்பட்டு வட்டி ஜாஸ்தி கட்டின்னு ஒரு வீட்டை வச்சுருப்பான், அவனுக்கு குழந்தை பெரிசாச்சு சொந்தமா ஒரு இடம் இருக்கும், நிம்மதியா இருப்பான். அப்ப குழந்தையும் காப்பாத்துவான், பிற்காலத்துல அவனை எங்கேயும் போக சொல்ல மாட்டான். அவன் 60 வயசு என்ன 80 வயசு என்ன அந்த ஆத்துலயே உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆவி வந்து ஆவி வந்து ஆன்னு சொல்லிட்டு இருப்பான், எந்த விதமான அவசியம் இருக்காது. ஆனா இவருக்கு, சுவாமி 3 வருஷம் ஆச்சு காலையை கிளப்பிடுங்கோ, நான் வந்து ஒட்டடை அடிக்க போறேன், காலி போ, ஒத்த வந்து பெயிண்ட் அடிக்க போறேன், இன்னொருத்தர் எங்க மனுஷாலே வரப்போறான், சம் அவன் அடுத்த போன அடுத்த செகண்டே ஒருத்தன் உள்ள நுழைய போறான், இவனுக்கு அவனுக்கு ஸ்நான பிராப்தியே இருக்காது, வரப்போறான். என்ன பண்றது, வாடகையை ஏத்தணும். உங்கள்கிட்ட அவ்வளவு வாடகை கேட்க முடியாது, நான் என் வாடகையை வேணா ஜாஸ்தி ஏத்து கொடுக்குறேனே. இல்ல ஐயோ, நாங்கள் நம்மெல்லாம் அப்படியா பழகி இருக்கோம், அப்படியா பழகி இருக்கோம் நம்மளாம். அதெல்லாம் இல்லை சுவாமி, நிஜமாவே எங்க மனுஷா வரா, நீங்க காலி பண்ணிட்டா போதும், வேற ரொம்ப டைம் நல்லா லாக்டா டைம் எடுத்துக்கோங்க. முதல்ல 1 வாரம் சொல்லுவோம், அப்புறம் 15 நாள் டைம் எடுத்துக்கோங்க அப்படிமா. ஆடியே பிறக்க போறதே சுவாமி, இன்னும் 4 நாள் தானே இருக்கு. அதெல்லாம் இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் சிரமம், ஆடி மாசத்துலயே சில காரியங்கள்லாம் நாங்க பண்ணணும்னு இருக்கேன் ஆத்துல. அவெல்லாம் வரத்துக்கு முன்னாடி என்ன சொந்த காரியங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆத்துல பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு தூரம் தர்ம சங்கடப்படுத்தணும் அவ்வளவு தூரம் தர்மசங்கடப்படுத்துவானா? அந்த மாதிரி மன்மனா பவ மத்பக்தோ, அப்படி மஜ்ஜியமான்னு என்னையே என் திருவடிகளையே நீ தியானம் பண்ணே ஆகில் சேஷத்துவம் உனக்கு கிடைக்கும். சேஷத்துவம் கிடைச்சதுன்னா தீர்காயுசா அப்படி அப்படிங்கிறானாம். அப்படி ஆஞ்சநேய மகாபிரபு சொல்றான், அஹம் துதோஹம் தாசோஹம் கோசலேந்திரஸ்ய. சீதைய சொல்றான், சீதை கேட்கிற, நீ யாருடாப்பா, எங்கேருந்து வந்திருக்க, ராட்சச பத இது இல்லையே, ஆனா உன்னை பார்த்தா நல்லவனா மாதிரி தெரியறது, உருவெல்லாம் மாத்தின்ற. இல்லடி அம்மா, அஹம் தாசோஹம், நான் தாசனா இருக்கேன், நான் ஒருத்தனுக்கு அடிமையா இருந்துட்டு இருக்கேன். யாரோ அது, நான் தூதனா வந்திருக்கேன், யாரோட தூதனா வந்திருக்கேன், தாசோகம் கோசலேந்திரசிய. அப்படி தசரதன் புத்திரனுக்கு தாசனா இருந்திருக்கேன், அவன் சொல்லி ஏவல் விட்டு இங்க தூதனா வந்திருக்கேன் அப்படி சொல்றானாம். அப்படி தாசமுடையாய், அந்த தாசிய பாவத்தினால தேசுடையாய், தேஜஸ்வியா இருக்கான். தாயார் அவனை நம்புறா, ஏன்னா முகத்துல தேஜஸ் இருக்கு, நல்லவன் மாதிரி நன்னா தெரியறது. அதுக்கப்புறம் அவன் கனையாழி இதெல்லாம் கொடுத்து அகம் சொன்ன அப்படி சொன்னானாம். அந்த மாதிரி சேஷத்துவ ஞானத்தோடு நம் குலசேகர ஆழ்வர் அப்படி கைங்கரியம் பண்றார். என்ன பண்றார் அப்படின்னா, மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் செந்துவித்தாய் செம்பொன் சேர்கனி நன்மா பதில் புடை சூழ் கனபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ அப்படின்னு தாலேலோ என்பதாக முதன் முதலாக தாலாட்டு பாட்டு பாடுறார். அப்படி குலசேகர ஆழ்வார், மலையதனால் அன்னை கட்டி மதிலங்கை அழித்தவனே. எம்பெருமான் மலையதனால் அணை கட்டி மதிலங்கை அழித்தவனேன்னு அப்படி ராமாயண பாராயணராக எப்ப பார்த்தாலும், சுவாமி நவாகம் நீ சொல்லு, நீ சப்தாகம் சொல்லும், திருப்பி திருப்பி கேட்டு இருப்பானாம் ராமகாதைய. அந்த வால்மீகி ராமாயணத்தை கேட்டுட்டே இருக்கான். மலையதனால் அணை கட்டி மதுரிலங்கை அப்படி உள்ள பூந்தாச்சு அப்படின்னு சொன்னாரான்.
சுஷோ உள்ள பூந்தாச்சா, எவ்வளவு படம் இருக்கு, ராமனுக்கு எவ்வளவு படம் இருக்கு, ராட்சசனுக்கு எவ்வளவு படம் இருக்கு, ராவணனுக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றேர், வால்மீகி என்ன சொன்னாரோ சொல்றேர். அப்படி மந்திரியை திரும்பி பார்க்கிறார், மந்திரி புரிஞ்சுட்டார், ஒரு பெரிய படையே கிளம்புறது. அவ்வளவுதான், பேரேடு நடத்தி அப்படி அணிவகுத்து கூட்டின்னு போனோம். ராமன் அப்படி அணையே கட்டிட்டான், காலதாமதம் பண்ணக்கூடாது. இந்த கடைசி சேனை உள்ள போறதுக்குள்ள நம்ம உள்ள நுழைஞ்சனும். எர்ற சேனையன்றார், விழுந்தடிச்சுன்னு போறார் மந்திரிக்கு. அதுக்கு மேல என்ன பண்றது, ஆர்டர் பண்றதுக்கே இல்லை, இப்படி இப்படி கை காமிக்கிறான். அவ்வளவுதான், கூட்டமா வருதான். புல்லும் சிலம்பினகான் புல்லும் இல்ல, இது என்ன பாசம், கீசு கீசென்று மானை சாத்தன் என்பதாக. அவ்வளவு பறவைகளா இவ எல்லாம் என்ன பண்றா, இந்த ராம கைங்கரியத்துக்காக எம்பெருமான் குலசேகர ஆழ்வான் நியமிச்சுட்டான். மறுவார்த்தையே கிடையாது, விழுந்தடிச்சுன்னு ஓடி போறா, படைக்கலன் எடுத்துன்னு ஓடி போறால. அப்படி அவ்வளோ ஒரு சேஷத்தன்மை உடையவராக அந்த ஆழ்வார் எழுந்தார். அந்த சேஷத்தினால பின்னால என் அடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார்னு தாயார் சொல்ற மாதிரி, குடப்பாம்பில் அப்படி குடத்தை வச்சு கையை உள்ள விட்டு, விஷப்பாம்பெல்லாம் இருக்கு உள்ள கை விட்டு, என்ன அடியார் அதை செய்யார்னு அப்படி காமிச்சு கொடுத்தாராம். அப்பேற்பட்டதான மகா விஸ்வாசம் அந்த ஆழ்வாருக்கு. அந்த ஆழ்வாரை இங்க வந்து மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டலையோ நாயக பெண் பிள்ளாய். அப்படி எம்பெருமானோட பகவத் தியானமே வச்சுட்டு ஒரு மனசுல கரைஞ்சிட்டு கோவிந்தா கேசவாங்கிற மாதிரி ராம 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 ராமன் அந்த ராம தியானத்தையே மனசுல வச்சுட்டு, எம்பெருமானுக்கு என்ன நடக்குமோ, எம்பெருமானுக்கு என்ன நடக்குமோ, எப்போது காப்போமோ, எப்படி ஆஞ்சநேய மகாபிரபு ராகவன் விட்டா வேற கதி இல்லை என்பதாக, இந்த தேஜஸ் இருந்தா நாங்க வரேன் நித்திய பூதிக்கு வரேன் சொன்னானோ, அவ்வளவு சேஷத்தோட இந்த ஆழ்வார் எழுந்தாராம். அப்பேற்பட்டதான ஒரு பாக்கியம். கீழ்வானம் வெல்லன் தருமை செறிவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளம் போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய். எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவின்றாராய்ந்தருளையலோ ரம்பாவாய். கீழ்வானம் வெள்ளென்றருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் மாடி கீழ்வானம் வெள்ளென்று வெளுத்திருத்து கிழக்கு திசையில சூரியன் உதிக்க போறது, வெளுத்திருக்கு எழுந்துருடி அப்படிங்கிறார். மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் இந்த எருமையெல்லாம் இருக்கு, எருமைய சிறுவீடு அழை கொண்டு செல்வதற்காக குழந்தைகள்லாம் அப்படி ஐஷுன்னு போயின்னு இருக்கு, மாட்டு ஐஷுன்னு போயின்னு இருக்கு. உன்னோட பஜனம் பண்றதுக்கும் ஒரு கூட்டம் இங்க தயாரா இருக்கு. மிக்குள்ள பிள்ளைகளும் உன்னை தவிர யார் யார் இருக்காலோ அத்தனை பேரையும் அஷுன்னு வந்துட்டேன், நீ தாண்டியம்மா பாக்கி போவான் போகின்றாரை போகாமல் காத்து. அத்தனை பேரையும் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, கூட்டம் ஜாஸ்தியா இருக்குன்னா பஞ்சலட்சம் கன்னிகைகள் அத்தனை பேர் இருக்கான, கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, கசமசா கசமசா கீசு கீசென்று மானிச்சாத்தன் அவ்வளவு பேச்சு பேசுமா, எல்லாம் மாத்தி மாத்தி கேசவனை பார்க்கலாம், கோவிந்தனை பேசலாம் என்பதாக ஒத்தருக்குத்த பகத்தியானமே அங்க இருந்துருக்கு. உன்னை கூவான் வந்து நின்றோம் வாசல் ஆத்து வந்துட்டேன்டி, கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடி பறை கொண்டு. அப்படி எம்பெருமான் பகத்தியானத்தையுமே மனசுல வச்சுருக்கியடி, எழுந்துவாய் மாவாய் பலந்தானை மல்லரை மாட்டிய மாவாய். மறுபடியும் கேசவன் இந்த கேசிங்கிற அசுரனை தான் சொல்றான். மாவாய்ப்பலந்தானை மல்லரை மாட்டிய தேவாதிதேனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவின் ஆராய்ந்து அருளையலோரம்பாவாய். அவன் நமக்கு ஹிதத்தை தருவான், நமக்கு என்ன வேணுமோ அதை தருவான். உன்னை அர்த்தித்து வந்தோம் பறைதருகியாகில், நீ என்ன கொடுப்பேன்னு எங்களுக்கு தெரியும், இது வேணும்னு நாங்கள் கேட்கல. தோடகமே தோல்வலியே தோடைய செவி பூவே இதெல்லாம் கேட்டுன்னு வரலடா. உன்னை அர்த்தித்து வந்தோம், ஆர்த்த பிரபத்தி கேட்டு வந்திருக்கோம், இங்க உட்காந்து அனுபவம் பண்றது போறல எங்களுக்கு அந்த ரீதியில. இங்க என்னன்னா ஆபாவின் ஆராய்ந்து அருளையல் ரொம்ப அந்த மாதிரி நம்ம சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது.
சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் சொல்றாரோ நான் அதே மாதிரி அவனே ஆராய்ஞ்சு கொடுப்பான் எம்பெருமான் என்பதாக சொல்றாளாம். கீழ்வானம் வல்லன் தருமை செருவேடு, இவதான் கடைசி கன்னிகை. அந்த கன்னிகா ஸ்திதியில தலைவி இப்ப எழுப்பினோம்ல, நாயக பெண் பிள்ளாயின்னு அவளுடைய தோழி, உற்ற தோழி. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், பெரிய இடத்துல போய் காரியம் ஆகணும்னா நேராக பர்சனல் செக்ரட்டரி பார்க்குறோம், இல்லைன்னா அவருக்கு யார் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களோ பக்கத்தாத்துல எழுத்தாத்துல சக்காவாக யார் இருக்காலோ அங்கே போனால் வேலையாகும். கீழே நின்று இங்கேருந்து போய் யார் யார் கீழே பியூன் இருக்கானோ பியூனுக்கு ஒரு சல்யூட் அடிச்சு அவனுக்கு பணம் கொடுத்து உள்ளே போய் அவனுக்கு மேலே ஒரு கிளார்க்கை பார்த்து அவனுக்கு மேலே ஹெட் கிளார்க்கை பார்த்து எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து சல்யூட் அடிச்சுட்டு இப்படி போயிட்டே இருந்தால் அந்த ஜென்மாந்தத்துக்கு போயிட்டே இருக்கணும். அங்கேருந்து தட்டி கேட்பான், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை உள்ள காரியானம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரியானம், காரியத்தை சொல்லுவான். சரி, வேலை கொடுத்தா காரியம் ஆகிட்டு வேணும், உள்ளே இருக்கோ கடைசியில் உள்ளே இருக்கும் பணம் கொடுத்தா காரியாகும். முதல்ல உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு, கேட்குறதே அவன் தான் கேட்குறான், உள்ளே இருக்கவன் தான் கேட்குறான், யார் உள்ளே இருக்கா எங்கே என்ன காரியம் அப்படின்னு ஆராய்ந்து. நம்ம போய் போனோம்னா நேரடியாக போய் நம்ம காரியாகணும் கொண்டு போய் கொடுத்தோம்னா ஆராய்ந்தருளையலோர் அவன் பார்த்துப்பான், நான் பார்த்துக்கிறேன் சுவாமி கவலைப்படாதையும், என்னால் என்ன முடியுமோ அது பண்ணித்தரேன், அது சரியா இருக்கும். இந்த பக்கம் காசு கொடுத்து அந்த பக்கம் காசு கொடுத்து போனோம்னா இருக்கிறதும் போயிடும். கீழ்வானம் வெள்ளன் தருமை செருவீடு, அம்மாடி பகவத் விஷயத்தை கேட்கறதுல இப்படி வசதியா இருக்கவளே, பாகவத கூட்டம் வந்துடுத்து ஓடிவாடி ஓடிவாடி அப்படிங்கிறாளாம். அதுக்கு அடையாளம் என்ன, பொழுது முடிஞ்சதுக்கு அடையாளம் என்ன, கீழ்வானம் வெள்ளன் தருமை செருவீடு, கீழ்வானம் வெளுத்துருத்தி, கீழ்வானம் வெளுத்துருத்தா, திங்கள் திருமுகத்து, என்னம்மா பதில் பதில் சொல்றேன், திங்கள் திருமுகத்து. அம்மா ஒரு பாசுரத்தில் பாடுற அண்டாள், அதனால நீங்கள்லாம் திங்கள் திருமுகத்துங்கன்னு உங்களோட திருமுகத்தை பார்த்தா அப்படி தேஜஸ்வியா இருக்கு, நிலா போன்ற தேஜஸ், அளவுக்கு மீறி ஒரு நிலான்னா பரவாயில்ல, 500,000 நிலா இருக்கையில் நீங்க இத்தனை தேஜஸ் ஒன்று குடிச்சுன்னா அந்த இடம் அப்படிதான் இருக்கும், பொழுது விடுகிற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்து நீங்க பிரமிக்கிறீர்கள், நீங்கள்லாம் எப்பேற்பட்ட தேஜஸ் உடையவர்கள், இத்தனை நாளாக இருந்தவன் இதை கேட்டா அதை கேட்டா இப்போ இவளை கொண்டாடிண்டே உள்ள தூங்கின்னு இருக்காவ. கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறுவீடு, அடுத்த அடையாளம் சொல்லுங்க அப்படிங்கிற, இந்த எருமையெல்லாம் பனிப்புல் மேயறதுக்கு போகிறது, பசுமாடு மாதிரி கிடையாது. பசுமாடெல்லாம் பால் கறந்தாச்சுன்னா பெருசாக நிறைய வைக்கல போடணும் சாப்பிடும், இல்லாட்டி அவுத்து விட்டா அது மாதிரி போய் மெஞ்சின்னு இருக்கும் பெரிய இடத்துல போய். ஆனால் பொழுது முடிஞ்சுதான் அவுத்து விடுவாங்க, முன்னாடி அவுத்து விட மாட்டான். ஆனால் இந்த எருமை அப்படி இல்லை, எருமைக்கு எப்போ பார்த்தாலும் கணம் தெரியும், அதனால் என்ன பண்ணா அவுத்து விட்டுருவா. இந்த எருமைக்கு என்னன்னா எடுத்த உடனே நல்லா வயிறு நிறைய கொட்டிக்கணுங்கிறது கிடையாது, நம்மள மாதிரி என்ன பண்ணும் அது அப்படின்னா, இந்த எருமை பனிப்புல் அந்த சிறுவு வீடுன்னு பேரு, கொல்ல பக்கத்துல இருக்கும், கொஞ்சமா புல் போட்டு வச்சிருப்பா, புல்லு எப்ப பார்த்தாலும் ஜலங்குத்தி ஜலங்குத்தி அந்த தீர்த்தெல்லாம் போய் கழிவு நீர்லாம் போய் அந்த புல்லா புல்லு அரைஞ்சு கிடக்கும், அந்த இடத்துல புல்லு பூச்சியெல்லாம் நல்லா வளர்ந்து கிடக்கும் புல்லெல்லாம். எம்பர் அந்த இந்த மாடு என்ன பண்ணும், தீர்த்தத்தை சாப்பிடாது, பால் கறந்த விட்டு உட்காந்து அதுக்கு உடனே வெளியே கிளம்பி தான் போகணும், எருமை மாட்டுக்கு மட்டும் அந்த சுபாவம், பால் கறந்த விட்டு விட்டுட்டா போதும் வெளியே போயிடும். வெளியே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு குட்டையோ ஆழியோ ஏதோ ஒரு நீரோடையோ போய் உட்காந்துடணும், அதில் போய் சௌக்கியமாக உட்காந்துக்கணும், மணிக்கணக்காக உட்காந்துட்டு இருக்கும் போதுங்கிற ஸ்திதி ஏந்த விட்டு தான் நிதானமாக ஏந்துக்கிறோம். ஒரு ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம், நாலு மணி நேரம், அஞ்சு மணி நேரம், அதுக்கப்புறம் தான் ஏந்து சாப்பிட்றதுக்கு வரும், வெளியே வந்து மேயுமா எருமைகள். பகவத்யானம் உள்ளவர்கள், பகவத்யானம் என்றைக்கு இல்லையோ எப்பொழுது இல்லையோ அப்போது மட்டும்தான் புசிப்பார்கள். திருவள்ளுவன் சொல்றான் இல்லையா, செவிக்கு உணவில்லையே சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும், சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும், அப்படி இருந்தா அவன் யோகி. எப்பொழுது வயிற்றுக்கு உணவில்லையோ அப்பொழுது செவிக்கு ஈயப்படும் இல்லைன்னா அவன் ரோகி, அதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இவன் எப்போ சாப்பிட்டு முடிக்கிறது, இவன் எப்போ கேட்கறது நல்ல விஷயங்களா, நல்ல விஷயங்கள்லாம் உள்ளே போகணுன்னா பாதி வேறு தான் உள்ளே நினைஞ்சிருக்கும், முழுசாக சாப்பிடக்கூடாது, ஒரு வேளை சாப்பிட்றது தான் யோகி. ரெண்டு வேளை சாப்பிட்டானா நல்ல ஸ்திதியில் இருக்கணும், மூணு வேளை சாப்பிட்டானா ரோகி அவன், மூணு வேளை சாப்பிடவே கூடாது, அந்த வயசுள்ள பசங்கள் தான் சாப்பிட்லாமா. அது மாதிரி கீழ்வானம் வல்லன் எருமையும் சரி வீடு, இந்த இந்த எருமை பண்ணமுன்னு கொஞ்சோண்டு பனிப்புல் மேயும், ஏன்னா தீர்த்த தாகத்துக்காக, தீர்த்த முழுக்க சாப்பிடாது அது, அந்த தீர்த்த தாகத்துக்காக பல்லும் புல்லும் உள்ளே போகும்,
இந்த தீர்த்தமும் உள்ள போகும், தாகமும் அடங்கினோம், ஆகாரமும் கொஞ்சம் சாட்டாச்சு, போய் நீராட போதுவீர் அப்படின்னு போய் நல்லா அந்த குளத்துல ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். அப்படி உடம்பெல்லாம் குளிர்ந்து போன விட்டு நிதானமா ஏந்து போய் நின்று சௌக்கியமா அங்கங்க மேய்ஞ்சிட்டு ஆத்துக்கு வந்துடும். ஆனா பசுமாடு எப்படி இல்லை, நல்லா வயிறு ரொம்ப மேய்ஞ்சிட்டும் ஒரு இடத்துல போய் உட்காந்து அசைஞ்சிட்டும் கொஞ்சமா தீர்த்த சாட்டு ஆத்துக்கு வந்துடும். அதனாலதான் எருமையும் இங்க எடுத்திருக்கா ஆயா தாயார், கீழ்வானம் வல்லன் எருமையும் சிறி வீடு மெய்வான் பரந்தன ஆன்மிக்குள்ள பிள்ளைகளும். அந்த மாதிரி ஆயர் குலத்துல எல்லாரும் பால் கறந்தாச்சு, மீதி உள்ள கன்னிகைகள்லாம் எல்லாருக்கும் காரியம் முடிஞ்சுடுத்து பகவத் தியானம் தான் பாக்கி அழிச்சுன்னு வந்திருக்கேன். போவான் போகின்றாரை போகாமல் காத்து, இப்படி போகவாரெல்லாம் எங்கேயும் போகாதேங்கன்னு சொல்லி நிறுத்தி வச்சு உனக்காக காத்துட்டு கோண்டி நீ தான் லீடிங் பண்ணணும் அப்படின்பதாக. உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு. எப்ப பார்த்தாலும் சந்தோஷம் மிகுதியில இருக்கு ஏடி, ஏன்னா எம்பெருமான் இவள் பக்கத்துல எப்போதுமே கூட இருப்பானாம், பக்கத்தான் இவன் ராதிகாபாத்துக்கு பக்கத்தான். நேர போனவுன்னு ராதிகா முடிச்சுட்டு இருக்கலாம் பார்ப்பான், ராதிகா முடிச்சுட்டு இருந்தா அவள்கிட்ட கொட்டம் அடிச்சுட்டு இருப்பான். அவள் தூங்கிட்டு இருக்கானா பக்கத்தில் இருந்து யார் பொழுது போறதுக்கு, மற்ற கோபிகைகள்லாம் பொழுது போறதுக்கு தான் இவன் சுத்தின் இருப்பான். முழுக்க கொடுத்த நடத்தது ராதிகாவோட மட்டும்தான் என்பதாக. எம்பெருமான் கோதுகலமுடைய பாவாய், அப்படி எம்பெருமான தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி உன்னோட கூடைய இருக்கானே எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு எங்களுக்கு இந்த அர்த்தத்தை வாங்கி கொடு, மோட்சார்த்தம் நாங்கள் பிரார்த்திக்கிறோமே, இப்படி இந்த பாவைங்கிற நோம்புனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன்களை வாங்கி கொடுன்னு கேட்கறாளாம். நீ வந்தாதான் எனக்கு நடக்கும், சிவாசு பண்ணும் இல்லையா நீலாதுங்கஸ்தனகரதடின்னு. அவ பலாக்கிருத்திய புங்கி பலாத்காரம் எம்பெருமான பண்ணி நமக்கு கடாட்சணம் பண்ணி கொடுக்குறான், இல்லாட்டி நமக்கு எங்கேருந்து கிடைக்க போகுது. அந்த ரீதியில் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய இந்த கேசிங்கிற அசுரன் குதிரமுக அசுரன் வந்திருக்கான் கிருஷ்ணனை கொல்றதுக்காக, கம்சன் அமைச்சிருக்கான். அவன் வந்து கனகனம் கணக்கிறானாம். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அங்க வந்து கோகுலத்துல இருக்க பயிர் நெல் எல்லாத்தையும் கண்ணாப்பினா கண்ணாப்பினா கடிச்சு கடிச்சு போடுறான், வயலெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். அவெல்லாம் ரொம்ப ஐயோ ஐயோ என் வயல் போச்சு, என்னோட நெல் பதிர் போச்சு, சாப்பிட்றது இல்லை, அந்த பதரை வந்து நல்லா கடிச்சுடுறது வைக்கல, ரெண்டு ரெண்டு துண்டா போட்டுதுன்னா யாருக்கும் உபயோகம் இல்லை. வைக்கப்போ ஒரு நாய் எப்படிம்பா, அது என்ன தானும் சாப்பிடாது, நாய்க்கு வைக்க சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாது, ஆனா எந்த மாட்டையும் சாப்பிட விடாது, சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். கொட்டாங்கச்சி எடுத்துன்னு போற மாதிரி, கொட்டாங்கச்சி தேங்காய் கொட்டாங்கச்சி போட்டேன்னு எடுத்து போகும், சாப்பிட தெரியாது, ஆனா எடுத்து எடுத்துன்னு ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி தானும் சாப்பிடாது அடுத்த வாரம் சாப்பிடாது. ஆனா இங்க என்னாச்சு, மாவானை மாவாய் பழம் தானே அப்படி வந்துட்டான் குதிரை முக அசுரன் கேசிங்கிறவன் வந்தானா, இப்படி ஒரேடியா அதோட இல்லாம இந்த பாலகர்களையும் கடிச்சு கடிச்சு கொன்னு போட்டுன்னு வந்துட்டு இருந்தான். கிருஷ்ணன் போனா நேரா பலராமன் சொன்னான், அவனுக்கு எங்க உயிர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறான். சொல்லுடா என்ன அவனை எங்க அடிச்சா அவனுக்கு வீக்கு அப்படின்னு கேக்குறான். குதிரைக்கு நாக்கு தாண்டா வீக்கு, அதனாலதான் கடிவாளம் போடுறான், அங்கதான் சொன்னத்தை கேட்கும் அது, அந்த நாக்க ஒரு திருகு திருகிடு அவன் பிராணம் போயிடும் அப்படிங்கிறான் பலராமன். கிருஷ்ணன் அப்பதான் என்ன பழுத்த பழமா அப்படி எம்பெருமான் கண்ணில் காமிக்கிறான் ஜம்முனு. ஆஹாஹா சிறியனின் இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய், சின்னதா இருக்கேன்னு நினைச்சு என்ன பண்ணிட்டான், ஆனு பெருசா வாயை திறந்துட்டான், இவனை கடிச்சு கொதறி பண்ணும் அப்படின்னு அழகா வேற இருக்கான், இவனை விட்டு வைக்கப்படாது, ஒருவேளை இவனா கூட கிருஷ்ணனா இருக்கலாம் அப்படின்னு ஆயை திறந்தானா கடிக்கிறதுக்கு. எம்பெருமான் என்ன பண்ணா நேர கையை உள்ள விட்டான். ஓ அங்கி உலகந்த உத்தமன் பேர பேர்பாடி, அப்புறம் தண்டு மாலை மழை நீளும் அப்படிங்கிற மாதிரி சக்கரம்லாம் எழுந்தது இல்லையா, அந்த மாதிரி கை என்ன பண்ணிட்டு இத்தினூண்டு எஞ்சரு குட்டன் இத்தினூண்டு இருந்தவன் அவன் வாயத்தை வந்தவனே அப்படி ஓங்கி உலர்ந்த உத்தமனா வளர்ந்து நேரம் என்ன பண்ணா கையை உள்ள விட்டுட்டான். கை தொண்டைக்குள்ள உள்ள போய் நாக்க திருகி பிடிச்சி உருகி தூக்கி போட்டானா, மாவாய் பிளந்தானே ரெண்டு வாயும் இப்படி உடச்சான் கீழே போட்டான். இந்த வாய் தானே கடிச்சது, எங்க கோகுலத்துல வந்து இம்சம் பண்ணது, எங்க குழந்தைகளுக்கு இம்சா பண்ணித்தின்னு ரெண்டு வாயும் அப்படி பிளந்தானே, ரெண்டு வாயும் அப்படி குள்ள கொடுத்து பிளந்து போட்டானா எம்பெருமான். அப்பேற்பட்ட தேவாதி தேவன்டி எம்பெருமான், அவனை அனுபவிக்கலாமான்னு கூட்டுன்னு போறாளாம் இவள். சென்று நாம் சேவித்தால் ஆவாவின்றாராய்ந்த அருளேலோரம் பாவாய், அவன் என்ன பண்ணுவான் நமக்கு ஏத்து ஹிதம் அப்படின்னு கேட்டு நமக்கு பண்ணுவானாம். இன்னைக்கும் பெரியவாள்லாம் வழக்கம் உண்டு, கோவிலில் போனால் அர்ச்சனை பண்ணுவா, பகவத் பிரீத்தியத்தன்னே ஆகட்டும் அப்படின்வா, பேரு நட்சத்திரம் கோத்திரம்லாம் சொல்றதில்ல, என்ன வேணும்னு கேட்கறதில்ல, என்ன வேணும்னு கேட்டால் அது மட்டும்தான் நடக்கும், என்ன என்ன வேணும் நம்ம கேட்க கேட்கப்படாது, எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியும் எம்பெருமானே கொடு அப்படிங்கணும்.
₹1 லட்சம் வேணும் அவஸ்தை. இப்போ நாளைக்கு கடனை முடிச்சிடணும், அவன் கண்ணா பின்னா பேசுகிறான், இப்போ ₹1 லட்சம் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சின்னு போய் ₹1 லட்சம் கொடுன்னு கேட்டேன்னா இத்தர தெய்வதாந்திரங்கள்லாம் என்ன பண்ணும், உடனே கொடுக்கும். ஏன்னா நமக்கு ஒருத்தன் ஆள் கிடச்சானே, இவனை வச்சுன்னு எதாவது பண்ணணும் அப்படின்னு இது வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்துட்டு என்ன ஆகுது, நாளைக்கு கடன் அடிச்சிடலாம், நாளைக்கு கடன் அடிச்சிடலாம், நிம்மதியாக தூங்கின்னு இருக்கான். நிம்மதி வந்துடுது, அப்பா அடி நாளைக்கு காத்தால இருந்தா எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு. ஆனால் பிரம்ம ரபியில என்ன இருக்கு, சப்போஸ் இவன்கிட்ட கேஷ் கிடைச்சதுன்னா போயிட்டோம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இவங்க இவன் பணம் சம்பாதித்தான் ஆகில் அன்னைக்கு திருடன் வருவான், அந்த திருடனுக்கு சுகிருதம் கிடைக்கட்டும்னு எழுதி வச்சிருக்கு. அவன் அங்கேருந்து திருடத்துக்கு வருவான், எங்க வருவான், முதல்ல போறான் அவன் அந்த தேவதாந்தங்களுக்கெல்லாம் தேங்காய் உடைச்சு, பிள்ளையார உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு 1000 தேங்காய் கிடைச்சா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன், ₹1 லட்சம் கிடைக்கட்டும் உனக்கு இன்னைக்கு உடைக்கிறேன்பா. அவன் அவனுக்கும் தெய்வம் தான், வேற வழி என்ன பண்றது, அவன் கேட்கறதையும் கொடுத்துதான் ஆனா இவன் பிராரத்தம் அப்படி இருக்கும் நான் கொடுத்துருவான், சரியா போச்சு, அதான் தேவதாந்தங்கிறது கொடுத்துருவான். அவன் இங்கேருந்து வரானே இவன் ₹1 லட்சம் வச்சுருப்பான், நாளைக்கு காத்தால எழுந்துட்டான் எல்லாம் சரியா போச்சுன்னு வாசகத்தை சாப்பா போடல, இல்லை கொல்லகத்தை சாப்பா போட மறந்து போயிருக்கான், பாத்ரூம் போயிட்டு படுத்துட்டாச்சு, ஆனால் அசந்து வேற தூங்கியாச்சு, எந்த நிம்மதி, எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சு போச்சு, நிம்மதி, எந்த சத்தாலும் கேட்காலும் பயந்துக்க வேண்டாம், எலியில் ஏதாவது சத்தம் போட்டுருக்கு நினச்சிட்டுப்பான், இவன் வருவான் டப்பாவை திறப்பான் எடுத்துன்னு போயிட்டே, மறுநாள் காத்தால இருந்தா ஐயோ இந்த தெய்வம் கொடுத்ததே இன்னைக்கு உபயோகப்படலையே. ஆனால் இதே எம்பெருமானா இருந்தா என்ன பண்ணுவான், போய் கேளுங்கோ, கேசவா என்றும் கேடிலி என்றும் அப்பா உனக்கா ₹1 முடிஞ்சு வைக்கிறேன், இந்த பிரச்சனையை தீந்து ஊத்துரு, திருமலைக்கு நான் வரேன், நடந்து வரேன் அப்படின்னு பிரார்த்திச்சுப்பேன். இன்னைக்கும் பெரிய பெரிய சுவாமிகள் இருக்கிற நாவல் பார்க்கும் அங்கேயும் உண்டு, சித்தாந்தத்தில் சாஸ்திரத்தில் கிடையாது பிரார்த்திக்கிறேங்கிறது. ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் மனையப்பன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பர்சன். ஆமாம், இந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் கட்டுப்படாதவன் எம்பெருமான், அவன்கிட்ட இந்த மாதிரி எதை சொன்னாலும் கேட்பான், அவன்கிட்ட மட்டும் அது செல்லுபடியாகும். என்னதான் சித்தாந்தம் பேசினாலும் நனக்குன்னு ஒன்று வரைச்சே அந்த எம்பெருமான்ட்டு சொல்லுவா, ஒரு மஞ்ச துணியில் முடிச்சு அந்த காசை முடிச்சு அங்கே வச்சுட்டு நான் உன் சன்னதிக்கு வரேன், இதை தீர்த்து கொடு. இப்போ நம்மகிட்ட அந்த கேஷ் இல்லை, திருட வந்து பார்த்துட்டு ஐயோ இது ஒரு பிராமணம், ஐயோ பாவம், நிஜமா ஏழை பிராமணம் போல் இருக்கு, ஒழிஞ்சு போறது, எத்தனையோ திருடின்னு இருக்கோம், எப்படி எவ்வளவோ திருடின்னு இருக்கோம், மகாபாவம் மகாபாவம் மகாபாவம், ஐயோ இவ்வளோ தேஜஸ்வியா இருக்கானே, ஒழிஞ்சு போறது, இந்த ₹1 லட்சம் நமக்கு என்ன வந்ததுன்னு வச்சுட்டு போறோம், மர்ணா காத்தால எந்த கடங்காரன் வருவான், நேற்று யார்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வந்தேன், நான் எங்கேயும் வெளியே போலையாடி, சும்மா என்கிட்ட சொல்லாதவண்ணா போய் ₹1 லட்சம் வாங்கிட்டு வந்துட்டேன், என்னதான் தான் நீங்க நீங்க தான், யார் பண்ணானோ தெரியல, கோவிந்தா உன்னை பிரார்த்திச்சுட்டேனே இப்படி ஆகி போச்சு, நீ நன்னாயிரு, யார் கொடுத்தாலோ தெரியலையே, எப்படி வந்ததோ தெரியலையே, யாரும் கேட்டா கொடுக்கணுமேடாப்பா, என்ன காப்பாத்து, இப்பையும் அடுத்த முடிப்பு, அந்த பிரச்சனை வந்தா என்ன காப்பாத்து, யார் கேட்பான், திருமலையப்பன் தான் கேட்பான், கூட்டுவான், அதுக்கும் ஒரு சுகிருதம் வேணும், திருமலைக்கு போறதுக்கும் ஒரு சுகிருதம் வேணும், எம்பெருமான் நியமித்தால் ஒழி அங்க போய் சேவிக்க முடியாது, எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும். ஒரு தடவை அடியனுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது, என்ன பண்றது, எங்க வாத்தியாருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், நன்னா சொல்லித்தரேன் எக்ஸாமுக்கு, அவர் சொன்னார் எனக்கு மலையப்பன் சேவை தான் கிடைக்க மாட்டேங்கிறது, எப்போ போனாலும் கியூவில் நிற்க வேண்டியது இருக்குது, மணிக்கணக்காக நிற்க வேண்டியதாக இருக்குது, நான் வேற ஒரு பெரிய சொல்லலாம் பெரிய பிஸ்தான்னு சொல்லலாம், இந்த மாதிரி நான் பண்ணி வைக்கிறேன் சுவாமி அப்படின்ட்டேன்னா ஒரு ஒரு ஆர்வ கோளாறுல சொல்லிட்டேன், நான் பண்ணி வைக்கிறேன் சுவாமி, ஜம்முன்னு பண்ணி வைக்கிறேன், உங்கள் எங்கேயும் காக்க வைக்க மாட்டேன் அப்படின்ட்டேன், யாரையும் தெரியாதுங்க, என்ன இவருக்கு பட்டையாக ஒரு திருமணம் போட்டு, மாத்திர பட்டையாக ஒரு திருமணம் போட்டு நம்ம வந்து காத்தால சேவை ஜிஎஸ் சேவைக்கு ஐஷியம் போயிடலாம், திருப்பாவ சேவையில் சாத்து முறையில் வாயத்திறக்காதுன்னு சொல்லிடலாம், ஐஷியம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அப்புறம் திடீர்னு சுருக்குனுச்சு, எப்பாடா உன்னை பிரார்த்திக்காம இப்படி ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டு நீயே சரணாகதன், எனக்கு வேற வழிக்கு தெரியாது, கதி தெரியாது, பெரிய வம்சம், என்னை காப்பாற்றி கொடு, சொன்ன சொல்ல நீ தான் காப்பாற்றி தரணும், நான் அசக்தன் அங்கேயே அவன்கிட்ட ஒரு ₹1 போட்டு முடிஞ்சு வச்சுட்டாச்சு, அங்கேயே எனக்கு தெரியாதப்பா, இது உன்னோட பிரச்சனை, நான் ஏதோ வாக்கு கொடுத்துப்பிட்டேன், நீயாச்சு அவராச்சு, என்ன தப்பா எடுத்துக்காத, போறோம் திருமலையில் போறோம், டிக்கெட்டு சேவை வாங்கியாச்சு, உள்ள போய் நிற்கிறோம், ஒரு 10 கியூ தள்ளி 11வது கியூல நின்று இருக்கோம், எப்ப சேவை, சாயந்தரம் 4 மணிக்கு போய் நின்னது, எப்ப காத்தால 10 மணிக்கு, சரி இது பரவாயில்ல சுவாமி, நான் 2 நாள் 3 நாள்லாம் காத்துன்னு இருந்திருக்கேன், இது எவ்வளவோ தேவலாம்,
இருந்தாலும் நீ என்னமோ சொன்னே யாரோ சுருக்கு வழியில் அழிச்சுன்னு போவான்னு. இல்லை அது மனுஷாலாம் நமக்கு தான் ஒரு கௌரவம் ஜாஸ்தியாச்சு. இல்லை அது தெரிஞ்ச மனுஷாலாம் இப்போ இல்லை, அங்கே தெரிஞ்ச மனுஷன் அத்தனை பேரும் இருக்கா, என்ன பண்ணுவா அப்படின்னா, ரொம்ப தெரிஞ்ச மனுஷா தான் எல்லாருமே. எப்போ தெரிஞ்ச மனுஷா போய் எம்பெருமானை சேவிச்சுட்டு வெளியில் அந்த பிரகாரத்தில் வெளியே கூட வந்திருக்க மாட்டோம். சுவாமி என்ன சேவிச்சிக்கிற, ரொம்ப அழகாக சேமிச்சா, ரொம்ப அம்சமாக சேவிச்சிக்கிற, இப்போ இன்னொருத்தர் சேவிக்கான்னு வாய் திறக்கத்துக்கு நீர் வாரம், எனக்கு காரியம் இருக்குது, நான் ரொம்ப அவசரமாக போயின்னு இருக்கேன், நல்ல வேலை சேவிச்சிக்கிறேன், நான் பார்த்துட்டே இருந்தேன் நீ சேவிக்கிறத, நான் பார்த்துட்டே இருந்தேன். பாவின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவளும் அங்கே எம்பெருமான் திருத்தொண்டில் இருக்கிறவா, அப்படிதான் மனுஷா, அவ்வளோதான் மனுஷா யாராக இருந்தாலுமே என்பதாக பிரார்த்திச்சுட்டாச்சு. நின்றுருக்கோம், ஏதாப்பா உன்னை நம்பி வாக்கு கொடுத்தேன், சரி போ, ஏதோ ரெண்டு நாள் காக்க வைக்கல, இவ்வளோ தான் இன்னொரு எனக்கு இவ்வளோ தான் போல் இருக்கு, நீ என்ன இடம் வச்சிருக்கியோ அப்படின்னு பிரார்த்திச்சுட்டாச்சு. திடீர்னு ஒரு மினிஸ்டர் வந்துவிட்டான் சேவிக்கிறதுக்கு. 4 மணி இல்லை சுவாமி, சாயந்தரம் 8 மணிக்கு உங்களுக்கு சேவை வந்து சொல்லிட்டு போயிட்டான். ஐயோ என்ன சுவாமி நீ சொன்னீர், இப்படி ஆகி போச்சே அப்படிங்கிறான். ஏண்டாப்பா, ஏ கொஞ்ச நஞ்ச இருக்கிற மதிப்பும் போயிடுத்தேடாப்பா, என்னத்தில் நிச்சயம் இடுப்பில் வச்சுட்டு இருக்கேன், இதை போட்டுடுறேன், என்னை காப்பாத்து, என்னால் இவ்வளோதான் தர முடியும், நீ இதுக்கு மேலே என்கிட்ட கேட்காத, நான் வாசிட்டு இருக்கேன், நான் எங்கே போகிறது, இந்த 1 ரூபா தான் எனக்கு, அவரோட தயவில் நாங்கள் உன்னை சேவிக்கலாங்கிற நம்பிக்கையில் வந்துட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன், உன்னை சேவிக்கிறதுக்கு தாண்ட ஆசைப்பட்டேன், இப்படி பண்ணுறையாடா நியாயமா இது அப்படின்னா, ஏதோ ஆசோஷமாச்சு அந்த இடத்துல கிடுகிடுகிடுன்னு அங்கே புண்ணியம் மினி புண்ணியாச்சனம் பண்ணிட்டு இருக்கா. மினிஸ்டர் திரும்பி போயிட்டான், அவனுக்கு சேவை கிடைக்கல, திரும்பி போயிட்டான். கதவு சாத்தணும் நட சாத்தணும், இன்னொரு 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அப்படியே வந்து பார்க்குறான், என்ன சுவாமி எல்லாம் பார்க்குறேன்னு கேட்குறேன், 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு, எந்த கியூ விடலாம் பார்த்துட்டு இருக்கேன், வந்தா இங்கே கியூவா கொடுன்னு திறந்து விட்டான். 11 மணிக்கு திறந்து விட்டான், 11:30 மணி 11:45 மணிக்கு வெளியே வந்தாச்சு. அவன் ஏதோ அடுத்த காரியம் ஆரம்பிக்கணும்னாலும் சீக்கிரம் வந்தாச்சு. பெருமாள் இன்றைக்கும் சீக்கிரம் நடைசாத்தின்றார், திவ்யமாக சேவை கொடுத்தார். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரியம் இருக்குது, அதுவரை நீங்கள் ஒரு 15 பேர் தான் இருக்கேள், நன்னா சேவிங்கன்ட்டான். இந்த ஜெருகுண்டி 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 கூட்டம் இருக்கு, அதெல்லாம் வெளியே பெறுத்து, உள்ளே அர்ச்சகால் தான் நின்றுருக்கா, இவாள் கைங்கிற வேலை தான் நின்றுருக்கா. சுவாமி நம்பி வாக்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் நான், இந்த மாதிரி எம்பெருமான சேவை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் போக சொல்வேலா. திரும்பி பத்திர எங்கேருந்து வரு, காஞ்சிபுரம், காஞ்சிபுரமா போய் நன்னா சேவிங் சேவிங், எத்தனை உங்களை 10 பேருக்கு சேவையாட்டம் போங்க, 10 பேர் நின்று தான் ஒத்தருக்கு பிரார்த்திச்சுன்றது. மகாபலி சக்கரவர்த்திக்கு கொடுத்த மாதிரி பின்னாடி இந்த 10 பேருக்கும் கொடுத்தான். எல்லாரும் ஐயோ இந்த பிராமணால் நமக்கு கிடச்சது, இந்த பிராமணன் நன்னா இருக்கட்டும், அந்த மாதிரி மலையப்பன் என்ன பண்ணணும், ஆராய்ந்தருளையில அவன்கிட்டயே விட்டுணும், எனக்கு இன்னது வேணும் கேட்கப்படாதான், அந்த மாதிரி வசத்தியான கீழ்வாரம் வல்லண்டர்மே செருவிடு என்பதான் இந்த பாசனம். தூமணி மாடத்து சுற்றும் மிளக்கரிய தூபம் கமழ துயிலன மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாள் திருவாய் ஆயர் ஸ்ரீ மீரோமக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் என்னலேவாய் நேர்ந்தான் அது சொல்றேன்னா, தூயோமாய் வந்தோம் தொழிலப்போ வருவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதும் நீ கேளோரும் பாவாய் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழிய திருப்பாவை 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே 143 வாழியே உயர் அரங்கற்கே உகந்த கன்னி உகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி வரநாடு வாழியே வன் புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே கோதா திருவடிகளே சரணம்.